السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ان الدين عند الله الاسلام. சங்கைக்குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக, ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்று ஹிஜ்ரி 1432 வருடத்தின் ரமலானுல் முபாரக் 22 நாள். இன்றைய தினம் நாம் காஃபியத்துல் ஃபாவியிலிருந்து 5வது கன்னியை, அதற்கான விளக்கத்தை நாம் சொல்ல இருக்கிறோம். நபியுல்லாஹு ஸஹபும் மதல்லைலி குவமு நஹாரஹும் லில்லாஹி பிஸைபி சூவமு அலா உஸ்மத்தில் அஹ்தாயி கத்தைரி ஹூவமு ஃபமன் தலஹுல் அம்லாக்கு ஜெய்ஷும் முசவ்வமு வஜிப்ரீலு யதுன்னுபில் ஜோயூஷி வயூஜிஃபு ஸலாத்து வதஸ்லீமு அலல் முஸ்தஃபல் ஹாதில் பராய முஹம்மதி ஸலாத்து வதஸ்லீமு அஸ்கா தஹியத்தி அலல் முஸ்தஃபல் முக்தாரி கைரில் بريتي صلاة وتسليم على خير مرسل محمد داعي إلى سبل أهدى نبي له صحب مدى الليل قوم. அதாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாய்த்த இந்த அற்புதமான சஹாபிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நஹாரஹும் லில்லாஹி விசைவி சுவமு, அந்த சஹாபிகளினுடைய பகலெல்லாம் எப்படி இருந்தது, விசைவி கடுமையான கோடை காலத்திலும் கூட அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அலா ஹுஸ்மத்தில் அஹ்தாயி கத்தைரி ஹுவமு, அந்த எதிரிகள் அவர்களை அழித்து ஒழிப்பதற்காக அவர்கள் வருவார்களேயானால் அவர்கள் மீது பறவைகள் போன்று பாய்ந்து தாக்கி அவர்களை அழித்து ஒழிப்பார்கள். அது நோன்பு காலமாக இருந்தாலும் சரி, பிற காலங்களாக இருந்தாலும் சரி, எதிரிகள் வரக்கூடிய சமயத்திலே அவர்கள் பறவைகள் போன்று என்ன செய்வாங்க, பாய்ந்து தாக்குவார்கள். ஃபமன்தா லஹுல் அம்லாக்கு ஜெய்ஷும் முசவ்வமு, இவர்கள் எத்தகைய தோழர்கள் என்று சொன்னால், அடையாளமிடப்பட்ட மலக்குகள் ஓ ஜிப்ரீல் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களும் தங்களோட படையோடு இந்த படையோடு வந்து உதவினார்களே, மத்த நபிமார்களுக்கும் மலக்குமார்கள் வந்து உதவி இருக்கிறாங்க, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவிய அந்த மலக்குமார்களை குறித்து சொல்லும் பொழுது முசப்பம், அவர்கள் அடையாளமிடப்பட்டவர்கள், அவ தனியான பிரத்யேகமான மலக்குமார்கள் என்று அதற்கு அர்த்தம். ஆக அடையாளம் அல்லாஹ் குர்ஆனில் அப்படித்தான் சொல்றான். ஆக அடையாளமிடப்பட்ட அந்த மலக்குமார்கள் வந்து
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாகிய இந்த சஹாபிகளுக்கு யுத்த களத்தில் என்ன செஞ்சாங்க, உதவுனாங்க. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் படையோடு வந்து உதவினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தோழர்கள் தான் இவர்கள் என்று அப்பா அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அருமையான பெருமக்களே, இங்கே முதலாவதாக இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவர்கள், மதல் லைலி கூவம், இரவு முழுவதும் அவங்க என்ன செய்வாங்க, நின்று வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப தூங்குறது இல்லையானா தூங்குவாங்க, பெரும்பகுதி நேரம் அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சிருவாங்க, கழிச்சிருவாங்கன்னு அர்த்தம். அதே போய் பார்த்தா இன்னொரு வகையில ஒரு சஹாபி பள்ளியில வந்து அசாபு சுபா திண்ணை தோழர்கள் பலர் இருந்தாங்க. இந்த திண்ணை தோழர்கள் என்ன செய்வாங்கன்னா மாறி மாறி அந்த இடம் இபாதத்தை விட்டு காலியாகாதவாறு எப்பவுமே இபாதம் நடந்துகிட்டே இருக்கும். நாலு பேர் தூங்குறாங்கன்னா பத்து பேர் நின்று வணங்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க தூங்குற நேரத்தில் இவங்க வணங்கிட்டு இருப்பாங்க, இப்படி அது நடந்து கொண்டே இருக்கும். ஆக மதல்லைலி குவமும் இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய தோழர்கள் என்று சொன்னாலும் அது பொருந்துதான் வரும். நஹாரஹும் லில்லாஹி ஸைமி சுவம், அதே மாதிரி அவர்களுடைய பகலெல்லாம் நோன்பு பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தான் அல்லாஹ்வுக்காக என்று. அதுல என்ன சொல்றாங்க, அப்பா ஃபி ஸைஃபி, கடுமையான கோடை காலத்தில் என்று குறிப்பிடுறாங்க. கோடை காலங்கிறது நமக்கு பாக்குறோம், இப்ப சாதாரணமா நமக்கு வெயில் தான் அடிக்குது. இந்த வெயில் காலத்துல என்ன சொல்றோம், என்ன வெயிலா இருக்கு, நோன்பு கஷ்டமா இருக்கு, அசர் வேலை வந்துட்டா நாக்கு வரலுது என்றெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம சொல்றோம், அது இயல்பான ஒன்று. ஆனால் அரபகத்தில் இருக்கக்கூடிய கோடை காலம் இருக்கு, அந்த பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க அங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளவு கடுமையாக இருக்கும். இன்னைக்காவது ஏசி அது இதுன்னு வசதிகள் இருக்கு, அன்றைய வசதி இல்லாத காலத்தில் அப்ப என்ன செய்வாங்க, நோம்பு பிடிப்பாங்க. ஆக ஒன்றை நாம் விளங்கணும், அப்பா சொன்னதுலேருந்து ஒரு விஷயத்தை நாம விளங்குறோம், மற்ற காலங்களில் நோன்பு பிடிப்பதை விட கோடை காலத்தில் நோன்பு பிடிப்பது என்பது சிறப்பம்சம் வாய்ந்தது. அது தெரிஞ்சுக்கிறோம், நாம என்னமோ ரொம்ப கஷ்டப்படுறமா நினைச்சுட்டு, அதுக்கு தகுந்தவர் எல்லாம் கூடியும் தரலாம், அதற்கு தகுந்தவர் நாம படக்கூடிய கஷ்டத்துக்கு தகுந்தவாறு, நமக்கு ஏற்படக்கூடிய தாகத்தின் அதிகத்திற்கு தகுந்தவாறு கூலியும் அதிகம் வழங்கப்படுகிறது. அதனால தான் அப்பா இந்த இடத்துல சொல்லும் பொழுது அழகாக சொன்னாங்க, அவர்கள் கோடை காலத்திலே நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப கோடை காலத்துல குளிர்காலமா இருக்கு, பசி தெரியாது, குளிர் நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது, பசி தெரியுமா, இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குப்பா, நல்ல ஜிலு ஜிலுன்னு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு ஒண்ணுமே தெரியல, நோன்பு பிடிச்சதே தெரியலங்கிறான், இது விசேஷமா. இப்ப கோடை காலத்தில் நோன்பு பிடிப்பது என்பது தனி ஒரு விசேஷமானது. நாம 1000 பேர் இருக்கிறோம், எதிரி 100 பேர் இருக்கிறான், அவனை எதிர்த்து போரிடுவது பெரிய விசேஷமா. எதிரிகள் 1000 பேர் இருக்கும்போது 313 பேர் போய் யுத்தம் புரிந்தார்களே, அது விசேஷமா. ஆக சங்கடங்கள் வரக்கூடிய சமயத்தில் பொறுமையை மேற்கொள்வது, கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் பொறுமையை மேற்கொள்வது, வறுமை ஏற்படக்கூடிய நேரத்தில் பொறுமையை மேற்கொள்வது, மேற்கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அவைகளெல்லாம் பொறுத்து கொள்வது இருக்கிறதே, அது தனியான ஒரு இபாதத்துங்கிறத நம்ம வழங்கிடும், அது ஸ்பெஷல். ஆக கோடை காலத்தில் நோன்பு நிற்பது என்பது தனியான ஒரு பாக்கியத்தை தரக்கூடியது. உதாரணமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, மக்கால இருந்து மதீனா ஷெரீஃபுக்கு வந்தாங்க, வந்தபோது அந்த கிளைமேட் பல பேருக்கு ஒத்துக்கடையில, குறிப்பாக அபூபக்கர் சித்திக் நாயகம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கெல்லாம் கிளைமேட் ஒத்துக்கடையில, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஒரு டிஃபரெண்டான வித்தியாசமான சீதோஷ நிலையாக இருந்தது. மதீனாவினுடைய சீதோஷ நிலை சொல்லுவாங்க, அது உடலில் இருக்கக்கூடிய தீய கிருமிகளெல்லாம் அதை அழிச்சிடும், அழிச்சிட்டு அந்த கிளைமேட்ட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பொருந்திக்கிட்டேன்னு சொன்னா அது எப்போ ஒத்து வருதோ, கொஞ்ச நாள் போனா அது பழகிடும், பழகிட்டா உலகத்தில் எந்த கிளைமேட்டையும் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க ஏறும், தாங்க முடியும், அப்படி ஒரு சிறப்பு அம்சம் அது. ஆக அந்த சீதோஷண நிலை தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க, பலருக்கு பலவிதமான நோய்கள் ஏற்பட்டது, பல கஷ்டத்துல ஏற்பட்டாங்க. எந்த அளவுக்கு என்ன, நம்ம ஊர் சிக்கன் குனியா ஏற்பட்டது இல்லையா, சிக்கன் குனியா ஏற்பட்ட பிறகு என்ன ஆச்சு, பள்ளிவாசலுக்கு போன சேரா போச்சு, பள்ளிவாசல்களும் சரி தைக்காக்களும் சரி நிறைய சேர்கள். அப்ப அந்த மக்கள் அதனுடைய பாதிப்பு, கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு என்னச்சா, அப்ப தேவையில்லாததுக்கெல்லாம் சேர்ல உட்காரக்கூடாது, சுண்ணத்தான தொழில் இருந்தா பரவாயில்ல, பரதான தொழில ரொம்ப கவனமாக இருக்கணும், சேர்ல உட்காரதான் பா யோசிக்கணும், நின்று தொல்ல முடிஞ்சா நின்று தொல்லணும். அப்ப அந்த சஹாபிகள் என்ன செஞ்சாங்க, நிக்க முடியல அந்த சஹாபிகளுக்கு, அந்த இது ஏற்பட்டு முஹாஜிர்களுக்கு நிற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க, அதனால உட்கார்ந்து தொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சஹாபிகள்.
சரத அரிசன் ஒரு சாபி விட்டு சொன்னாங்க, உட்கார்ந்து தொழுறது பத்தி பிரச்சனை இல்லையா, ஆனா நின்று தொழுறதுல பாதி நன்மைதானா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க சரதாரிசன். நின்று தொழுறதுல பாதி நன்மைதானா அப்படின்னாங்க. எல்லா சாபிகளும் இளம்பிட்டாங்க, முடியாம இளம்பி நின்றாங்க. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் என்ன செய்வாங்க, நன்மையை தேடக்கூடிய விஷயத்தில் கஷ்டத்தை என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்க அவ்வளவு பேர் என்ன செஞ்சாங்க, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி விட்டது சாபி வந்து சொன்னாங்க, உட்கார்ந்து தொழுறத பத்தி பிரச்சனை இல்லையா, ஆனா நின்று தொழுறதுல பாதி நன்மை தானா உட்கார்ந்து தொழுறது என்று சொன்னதுன்னா எல்லா சாபியா முடிஞ்சோ முடியாமலோ என்ன செஞ்சிட்டாங்க, எழுமி நின்றுட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றாங்க. ஆனா நாளடைவில் அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அப்படி நின்று பழகும் பொழுது நாளடைவில் அவர்கள் நின்று தொழக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றுட்டாங்க. இதுதான் ரொம்ப கவனம் இதுல ஒரு விஷயம். நாம உட்கார்ந்து தொழ பழக ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா நின்று தொழ முடியாது. ஆக கஷ்டத்தோட கொஞ்ச நாளைக்கு ஏற்பட்டது சிக்கனகுனியா ஏற்பட்டது, நின்று தொழ முடியல, உட்கார்ந்து தொழுறோம், ஒரு காய்ச்சல் போயிடுச்சு, ஆனாலும் அந்த அசர்கள் போவே இல்லை சொன்னா என்ன செய்யணும், நின்று என்ன செய்யணும், தொழ பார்க்கணும். கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி தொழுக தொழுக ஒரு வாரம் போயிட்டேன்னு சொன்னா பழகி போயிடும், சரி சரியா போச்சு, இனி நின்று தொழுதுடலாம். ஆனா நாம் அதற்கு இடம் கொடுத்துட்டோம் வைங்க, உட்கார்ந்து தொழுறதுக்கே இடம் கொடுத்தா காலமெல்லாம் இனி உட்கார்ந்துதான் தொழுவோம். ஆகவே அமர்ந்து தொழக்கூடியவர்கள் நம்ம குறை ஒன்றும் சொல்ல இல்லை, அவர்கள் என்ன செய்யணும், நன்மைகளை அதிகம் இழந்து விட கூடாது என்பதற்காக இந்த தகவலை சொல்றோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன தகவல், நீங்க உட்கார்ந்து தொழுறது பத்தி ஒண்ணும் இல்லை, ஆனா பாதி நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கின்ற உடனே சாபிகள் இளம்பிட்டாங்க. ஆக அதே போன்று அந்த மாதிரி கஷ்ட நிலையிலும் நின்று தொழ முடியாத நிலையிலும் உட்கார்ந்துதான் தொழக்கூடிய சூழல் இருக்கு என்ற நிலையிலும் நன்மை பாதி நன்மை போயிடுமே என்று பயந்ததும் கஷ்டத்தோடு நின்றார்களா இல்லையா, அது போன்று மற்ற காலங்களின் நோன்பு பிடிப்பதை விட இந்த சஹாபிகள் என்ன செய்வாங்க, ரமலான விடுங்க, ரமலான நோன்பு பிடிச்சு ஆகணுமே, ரமலான நோன்பு பிடிச்சு ஆகணும், அது எந்த காலத்துல வந்தாலும் சரி, குளிர்காலத்துல வந்தாலும் சரி, கோடை காலத்துல வந்தாலும் சரி, இலையுதிர் காலத்துல வந்தாலும் சரி, மழை காலத்துல வந்தாலும் சரி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பிடிச்சுதான் ஆகணும். சுண்ணத்தான நோன்புகளை பிடிப்பாங்களா இல்லையா, அந்த சுண்ணத்தான நோன்புகளை சஹாபிகள் என்ன செய்வாங்க, வெயில் காலத்துல கோடை காலத்துல அதிகமா பிடிப்பாங்களாம். வெயில் காலத்துல நோன்பையும் பிடிச்சுக்கிட்டு தொழில் துறைகளில் விவசாயிகளையும் ஈடுபட்டுக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, செயல்படத்தான் செய்தார்கள். அது அவங்களுக்கு விருப்பமாக இருந்தது. காரணம், குறைந்த காலத்தில் அதிக மகசூல், குறைந்த காலத்தில் அதிக மகசூல். அப்ப மற்ற காலங்களில் நோன்பு பிடிப்பதை விட கோடை காலத்தில் நோன்பு பிடிப்பது என்பது அதிக நன்மையை தரவல்லது. எனவேதான் அவங்க என்ன செய்யாங்க, கோடை காலத்தை நோன்பு பிடிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம என்ன சொல்றோம், ஆஹா இந்த ரமலான் முழுவதும் நல்ல மழையா இருந்தது, சில வருஷம் மழை இருந்தது இல்லையா, இந்த வருஷம்னா நல்ல மழை, நோன்பு போனதே தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிதான், அதுக்கு உண்டான தவாபம் நமக்கு கிடைக்கும். ஆனா கோடை காலத்து ரொம்ப பாரம்ப வாட்டி விதைக்குது அப்படின்னு சொல்றோமே, அதுக்கு நிகர் அல்ல அது. கோடை காலத்துல வாட்டி விதைக்குதா இல்லையா, அப்ப அந்த வாட்டி விதைக்கக்கூடிய அந்த காலத்துல நோன்பு பிடிப்பதும் மற்ற காலங்களில் நோன்பு பிடிப்பதுக்கு இடையில வித்தியாசம் இருக்கு என்பதை நாம விளங்கிக்கணும். அதே அழகாக அப்பா சொன்னாங்க, நஹாரஹும் லில்லாஹி விசை விசுவமும், பகல்லாம் நோன் பிடிக்கக்கூடிய ஆளுக்கு சொல்லிட்டு பாருக்கலாம் இல்ல, ராத்திரி அப்படித்தானே சொல்றாங்க, இரவு முழுதும் நின்று வணங்குறவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பகல் முழுதும் நோன் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏ வி சைவி கோடை காலத்துல சொன்னாங்க என்றால் அதற்கு கூடுதல் சவாப் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா அவர்கள் ரொம்ப கவனத்தோட என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க, எந்த இடத்துல எந்த வார்த்தை வரணும், ஆச்சரியமாக இருக்கிற நமக்கு அதை பார்க்கும் பொழுது. இனி அலா ஹுஸ்மத்தில் அகதாயி கத்தை, எதிரிகள் மீது என்ன செய்வாங்கன்னா பறவைகள் மீது, அட எதிரி எவ்வளவு பலமானவன், அவன் எவ்வளவு பயங்கரமான ஆயுதங்களை வச்சிருக்கிறான், குதிரையில இருக்கிறான், அவன் கையில ஈட்டி இருக்கு, நம்மகிட்ட அவ்வளவு பெரிய ஈட்டி இல்ல, அவன்கிட்ட பெரிய வாள் இருக்குது, அவ்வளவு பெரிய வாள் இல்ல, அவன் குதிரையில உட்கார்ந்துருக்கான், நம்ம கீழே இருக்கிறோமே, எப்படி போய் தாக்குறது, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. காரணம் என்ன, அதையெல்லாம் விட வலிமையான ஆயுதம் அவர்களுடைய இதயத்தில் ஈமான் இருந்தது, மஹப்பத்துல்லாஹி வ ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இருந்ததின் காரணத்தினால் அவங்க என்ன செஞ்சாங்க, பறவைகள் போன்று தாக்கினாங்க, பறந்து பறந்து போய் என்ன செய்தார்கள், அவர்களை தாக்கினார்கள், எதிரிகளை திக்குமுக்காட செய்தார்கள், அவர்களுடைய கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அவ்வளவு பெரிய அற்புதமான தோழர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய சிறப்புகளை அப்பா என்ன செய்றாங்க சொல்லிட்டு வர்றாங்க.
அருமையான பெருமக்களே, இத்தகைய தோழர்களிலிருந்து ஒரு சில தோழர்களினுடைய வரலாற்று குறிப்புகளை நாம சொல்ல இருக்கிறோம். எப்படிப்பட்டவர்கள் இந்த சஹாபிகள்? லிகுல்லி நபியின் சஹபுன், எல்லா நபிமார்களுக்கும் சஹாபி இருந்தாங்க. எல்லா நபிகள் சொன்னா பெரும்பாலும் அர்த்தம். ஒரு சில நபிமார்களுக்கு சஹாபிகளே இல்லை, ஒரு சில நபிமார்களுக்கு சஹாபிகளே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களை யாருமே ஏற்றுக்கொள்ள இல்லை. தலைவர் அவங்க தான், தொண்டர் அவதான். சில கட்சிகள் வச்சுட்டு பாத்தீங்கிறீங்களா, அவதான் தலைவர் அவதான் தொண்டர் என்பது போன்று இந்த நபிமார்களை யாருமே என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்படியும் சில நபிமார்கள் இருந்தாங்க, அது ரொம்ப குறைவு, ஆனா அப்படியும் இருந்தாங்க. சரி, இருந்த பெரும்பாலான எல்லா நபிமார்களுக்கும் என்ன இருந்தது? தோழர்கள் சஹாபுகள் இருந்தாங்க, சஹாபிகள் இருந்தாங்க. ஆனால் அந்த சஹாபிகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபிகளுக்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் இருக்கிறது. அவங்கள போல அல்ல, இவங்களுக்கு நிகராக எந்த ஒரு சஹாபியையும் நம்ம சுட்டி காட்ட முடியாது. அதற்கான சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுடைய சமூகத்திற்கு அவங்களுடைய வரலாற்று குறிப்புகளை நான் சொல்ல வர்றேன். நாம் அறிந்த சஹாபிகள் என்று பல சஹாபிகள் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக், உமர் ரழியல்லாஹு உதுமான், அலி ரழியல்லாஹு தஆலா, சுபைர் ரழியல்லாஹு தஆலா, மிக்தாத் ரழியல்லாஹு தஆலா, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா, இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா, ஸைத் இப்னு ஹாரிதா, ஸைத் ரழியல்லாஹு தஆலா, ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா, உஸாமத் இப்னு ஸைத் என்று பெரிய சஹாபிகள் பல பேர் நம்ம என்ன செய்ய விளங்கி இருக்கிறோம். ஆனால் அறியாமல் எத்தனையோ சஹாபிகள் இருக்கிறாங்க, நிறைய சஹாபிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நாம் புதிதான சில சஹாபிகளினுடைய வரலாற்று செய்திகளை இன்ஷாஅல்லாஹ் நாம் சொல்ல இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஆக இந்த சஹாபிகளினுடைய சிறப்புகள் எத்தகையது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது பிற நபிமார்களிலிருந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வித்தியாசப்படுகிறார்களோ அது போன்று பிற சஹாபிகளிலிருந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபிகள் வித்தியாசப்படுறாங்க. அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதற்கான சில விஷயங்களை கடந்த காலங்கள் நம்ம சொல்லியும் இருக்கிறோம், எவ்வளவு பெரிய தியாகிகளா இருந்தாங்கன்னு. ஆமீர் அபு உபைதா, ஆமீர் பில் ஜர்ரா ரழியல்லாஹு அன்ஹு உடைய வரலாறு சொன்னோம், சித்திக் நாயகத்துடைய வரலாறுகளை சொன்னோம், குறிப்பாக சில குறிப்புகளை சொன்னோம். ஆக அவர்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய தியாகிகளாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் ரசூல் என்று வந்தால் வேற எதையும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட புனிதர்களாக தியாகிகளாக திகழ்ந்தவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஹாபிகளில் ஒருவர் தான் சைனா சயீத் இப்னு ஆமிரில் ஜுமஹிய ரழியல்லாஹு தஆலா. சயீத் இப்னு ஆமிரில் ஜுமஹிய ரழியல்லாஹு தஆலா, இவங்களுடைய வரலாறை பாருங்க. இவங்க சொல்றாங்க, இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இவங்க பத்ரு காலத்துல இஸ்லாத்தை ஏற்கல. பத்ரு சண்டை நடக்கும் பொழுது அவங்க இஸ்லாத்துக்கு வரல. இவங்களும் அந்த குரைஷி குலத்தோட சேர்ந்தவங்க தான், மக்காவை சேர்ந்தவங்க. அதற்கு பின்னால ஹுபைப் ரழியல்லாஹு தஆலான்னு ஒரு கட்டத்துல கைது செய்யப்பட்டாங்க என்ற வரலாறு நம்ம ஒரு குறிப்பு நம்ம சொன்னோம். இந்த ஹுபைப் ரழியல்லாஹு தஆலான்னு அவர்கள் மொஹர்ரம் மாதம் முடிந்து சபர் மாதத்துல அவங்களை கொல்லுவதற்காக, ஹுபைப் ரழியல்லாஹு தஆலா யுத்த களத்துல கலந்துகிட்டாரு, பத்ரு களத்துல, பத்ரு களத்திலே கலந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, எதிரிகளை வெட்டியதின் காரணத்தினால் ஒரு கட்டத்துல ஹுபைப் ரழியல்லாஹு தஆலா கைது செய்யப்பட்ட பொழுது ஹுபைப் ரழியல்லாஹு தஆலா அவங்கள அந்த குடும்பத்தார், குரைஷ் குடும்பத்தார வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னா அவர்களுடைய வாப்பாவை இவங்க கொன்றாங்க பத்ரில். யுத்தத்துல அது நடக்கத்தானே செய்யும், யாரு யார கொள்றாங்கன்னு பாத்துக்கிட்டா இருப்பாங்க. ஆக கொல்லப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு அந்த ஒருவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஹுபைப் ரழியல்லாஹு தஆலா வாங்கி வச்சிருந்தாங்க. அவங்கள என்ன செய்யறாங்க, மொஹர்ரம் மாதத்துல கொள்றது இல்ல, சண்டை பிடிக்கிறது இல்லைங்கிறதுனால வச்சுட்டு சபர்ல வெளியில கொண்டு போனாங்க. சபர் மாதம் பிறந்ததும் எங்க தன்னகிமுக்கு கொண்டு போனாங்க, மக்காவுக்கு வெளியே, தண்ணியும் தானே பார்டர், அதுக்கு வெளியில கொண்டு போய் கொள்றதுக்காக வேண்டி கொண்டு போறாங்க. மக்காவுக்குள்ள கொல்ல மாட்டாங்க, மக்காவுக்கு வெளியில கொண்டு போறாங்க. கொண்டு போய் தூக்கு மரத்துக்கு முன்னால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி போனவங்க அந்த கொல்லப்படுறத வேடிக்கை பாக்குறதுக்கு போனது எத்தனை பேர் தெரியுமா? ஒரு 100-200 பேர் போயிருப்பாங்களா, கிட்டத்தட்ட 3,000 பேர் போய்க்கிறாங்க வேடிக்கை பாக்குறதுக்கு மட்டும். ஆண்களும் பெண்களும் சிறுவர்களுமாக 3,000 மேம்பட்டவங்க என்ன செஞ்சாங்க, அங்க போனாங்க. யார பாக்குறதுக்கு? ஹுபைப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுவதை கிட்டத்தட்ட மக்காவே காலி ஆகி போச்சுங்க சொல்றாங்க, பல ஆயிரங்கள்ங்கிறாங்க. ஆக மக்காவே காலியாகி நேரம் என்ன செய்யுது, ஹுபைப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுவதை வேடிக்கை பார்ப்பதற்காக போனாங்க. அதுல ஒரு ஆள் வேடிக்கை பார்க்கறதுக்கு போனால்தான் ஸயீத் இப்னு ஆமிருல் ஜுமஹய்ய ரழியல்லாஹு தஆலா அவங்களும் ஒன்னா போறாங்க வேடிக்கை பார்க்க. நானும் ஒன்னா போனேன். அப்ப அவங்க எதிர் தரப்புல தானே இருக்கிறாங்க. அப்படி வேடிக்கை பார்க்க அவங்க இருக்கும்போது அந்த கூட்டத்தில் அபு சுஃபியான், சஃப்வான்,
போன்ற பெரிய பெரிய தலைவர்கள்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருக்கும் பொழுது எப்படியாவது அவரை பழி வாங்கணும், அந்த பழி வாங்கறது வித்தியாசமான பழியாக இருக்கணும். யார் நாடுறா? அந்த குறைஷிகள், அந்த வாங்கின குடும்பத்தார்கள். லேசா இவரை சாடிக்க கூடாது, வெட்டி போட்டா விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படி இருக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சித்தரவதை செஞ்சு கொள்ளணும் என்று அவர்கள் நாடி இருந்தார்கள். எனவே அவர்களை வித்தியாசமாக கொல்ல போகிறார்கள் என்று கேள்விப்பட்டுதான் இவ்வளவு பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான பேர் புறப்பட்டு வந்தாங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் என்ன செஞ்சாங்க, புறப்பட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தாங்க. அப்போ கழுமறை இருக்கு, கழுமறைன்னு தூக்கில போடுறது, அவங்களை சாகடிச்சுதான் தூக்கில போட்டாங்க. இன்றைய காலத்துல அது நடக்கும் இல்லையா, தூக்கில தொங்கிட்டாரு அப்படிம்பாங்க. ஆளை வேலையை முடிச்சுட்டு தூக்கில போட்டுருவானும் அவர் என்னமோ தற்கொலை செஞ்ச மாதிரி, இது நிறைய நடக்கும் இல்லையா. அப்ப அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, இவர் கொல்றதுதான் தூக்கில போட்டாங்க. ஆனால் அந்த கழுமரத்துக்கு முன்னால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, தூக்கு மரத்துக்கு முன்னால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஓ சத்தம், மக்கள் எல்லாம் சத்தம் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஏன், ஹுபைபு கொல்லப்பட போகிறார் என்று சந்தோஷம். அந்த ஒரு ஆள் சாவுறதுல சந்தோஷத்தை பாருங்க. ஆக அதற்காக மக்கள் என்ன செய்யறாங்க, ஒப்பாருக்கு ஓன்னு ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷத்துல ஒரு சப்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது நான் ஹுபைபை பார்த்தேன். சயீத் இப்னு ஆமீர் அல் ஜுமஹியர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஹுபைப் அவர்களை பார்த்தேன், அவங்க ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க, எந்த பயமும் அவங்களுடைய முகத்தில தெரியல. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்து, என்னடா இது, சும்மாவே ஓன்னு கேட்டா என்ன என்னன்னு பதறும் நாம. ஆனா ஆயிரக்கணக்கான பேர் இங்க ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கைதட்டி கொண்டிருக்கிறார்கள், சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொல்ல போகிறோம், தனக்கு முன்னால் கழுமரம் இருக்கிறது, தூக்கு மரம் இருக்கிறது, தன்னை சுற்றி வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். 40 சிறுவர்களை நிற்க வைக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டு தெரியுமா, இந்த 40 சிறுவர்களையும் அழைச்சி அவங்க சொன்னானுவா, இவர் தான் உங்க வாப்பாவை கொன்றது. அந்த 40 சிறுவர்களினுடைய தந்தைமார்களும் பத்ரகலத்தில் கொல்லப்பட்டவர்கள். அதனால பத்ரகலத்தில் கொல்லப்பட்ட நபர்களில் 40 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து அவங்க கையில ஈட்டியை கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கு ஈட்டியை தூக்கவே முடியல, அடே இவர் தானே உங்க வாப்பாவை சாகடிச்சது என்று சொல்லி சொல்லி அந்த வேகத்தையும் குரோதத்தையும் இதயத்தில் ஏத்தி அவங்களை குத்துறதுக்கு என்ன செஞ்சாங்க, ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க ஈட்டியை வச்சு அப்படி குத்துனாங்க, 40 இடத்துல குத்துறாங்க அந்த பிள்ளைகள்லாம். ஆனா சரியா அழுத்த மாட்டேங்குது, லேசா புட்டு புட்டு புட்டா என்ன ரத்தம் வடியுது. ஏன்னா அவங்களால அழுத்தி குளுத்த முடியாது, சின்ன பிள்ளைகள். இதுக்கிடையில கூட்டம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா அதற்கு மத்தியிலும் ரொம்ப நிதானமாகவும் அமைதியாகவும் சாந்தியாகவும் அவங்க இருக்கிறத பார்த்து எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, உயிர் போக போது தூக்கு மரத்துக்கு முன்னால நிக்கிறாங்க, மக்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறாங்க, இந்த பசங்களாம் ஈட்டியை வச்சு குத்திக்கிட்டு இருக்கிறானுவா, கொஞ்சம் கூட கலக்கம் இல்லாமல் சாதாரணமாக என்னமோ ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறார் இந்த மனுஷன் என்று ஆச்சரியப்பட்டு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சயீத் இப்னு ஆமீர் அல் ஜுமஹியர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமா இது, என்னடா இது, சாக போறாரு, சாக போறாரு, எப்படி இருக்கிறாரு, தூக்கு மேடைக்கு ஒருத்தர் போறான்னு வைங்க, அவன முகம்லாம் எப்படி இருக்கும், அப்படியே பேதலிச்சு போயிருக்கும். இது இயல்பு தானே, அது ஒண்ணும் மனித இயல்புக்கு மாற்றமா, ஆனா இங்கதான் மனித இயல்புக்கு மாற்றமா இருக்கு. அது முகத்துல பயம் வரணும், அச்சம் வரணும், கலக்கம் வரணும், நடுக்கம் வரணும், திடுக்கம் வரணும், ஒண்ணுமே இல்லை, மாறாக முகம் அமைதியாக சாந்தியாக இருக்கு. இது மனித இயல்புக்கு மாத்தம்ல, மனித இயல்புக்கு மாத்தம்னா அது புனிதர்களின் இயல்பு, சாந்தமா இருக்கிறா. எனக்கு இதுவே ஒரு பெரிய ஆச்சரியமா போயிட்டு, என்னடா இது, இந்த மனுஷன் இப்படி அமைதியாக இருக்காரு, கொல்ல போறங்கிறது அவருக்கு தெரியாதா, என்னடா இது, அவ்வளவு தெரியாம இருக்காரு, எவ்வளவு பெரிய வீரர் அவரு, ஏன் இப்படி இருக்கிறார் என்று எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு மத்தியில அவர் கேட்கிறாரு, சரி என்ன கொள்றீங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை, நீங்க விரும்பினா நான் தூக்கல போடுறதுக்கு முன்னால, நான் கொல்லப்படுவதற்கு முன்பாக ஒரு 2 ரக்கா தூளுறதுக்கு விரும்புறேன், அதுக்கு நீங்க அனுமதிச்சா நான் அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வேற கேக்குறாரு. இங்க எல்லாம் சாகடிக்கிறதுக்கு நிக்கிறாங்க, இவர் 2 ரக்கா தூளுறேன்னு கேக்குறாரு. என்னடா இது, எனக்கு இன்னும் புரியல, இவருடைய புதிராக இருந்தது, ரொம்ப புதிராக இருந்தது. அப்ப நான் ஆச்சரியப்பட்டு போனேன், ரொம்ப சாதாரணமா கேக்குறாரு. அப்படியா தொழுவங்க, அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க, 2 ரக்காத்து தொழுதும் முடிச்சாங்க.
அந்த தொழுகையில் இருந்த அமைதி நிதான அழகை பார்த்து மேலும் எனக்கு ஆச்சரியம் வந்தது. ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமாக இருக்கிறது ஒவ்வொரு விஷயமும். அதற்கு பிறகு என்ன செஞ்சிட்டாங்க, தொழுகை முடிச்சாங்க, எல்லாரும் சேர்ந்து குத்துனாங்க வெட்டுனாங்க. சர்வ சாதாரணமாக என்ன செய்ய இருந்தாங்க, தன்னுடைய சலாம அந்த நிலையிலையும் சலதாரிசம் அவங்களுக்கு எத்தி வச்சாங்க. அப்ப அந்த நேரத்தில் அபு சுஃபியான் வந்து கேட்கிறாரு, ஹுபை இந்த பார்ப்பா நீ வெட்டுப்பட்டா காயப்பட்டா குத்துப்பட்டா ஆனாலும் பிழைச்சிக்கிடலாம், அது கூட மருந்து வகையெல்லாம் நாங்க செஞ்சு தர்றோம், உன தப்ப வச்சிடறோம், ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் உனக்கு சந்தோஷம் தானே. இது ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஆனா இது இவர்களுடைய வரலாறு இணைஞ்சு வருது. இந்த சயீது பின் ஆமிருல் ஜுமஹி ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறு சொல்றதுக்காக அவங்க ஏன் இஸ்லாத்துக்கு வந்தாங்கிற காரணத்தை அவங்களே சொல்றாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, இந்த இடத்துல உங்க இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே, சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லுங்க நாங்க விட்டுறோம், அதுக்கப்புறம் நீங்க அவங்கள்ட்ட போய் சேர்ந்தாலும் சரி சேராம இருந்தாலும் சரி அதை பத்திலாம் ஒண்ணு இல்லை, சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. மார்க்கத்துல சொல்றதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா, இருக்கு அந்த இக்கட்டான நேரத்துல. ஆனாலும் கூட அவங்க சொல்லல, அவங்க சொன்னாங்க, நான் என்னுடைய மனைவி மக்களோடு என் குடும்பத்தோடு சந்தோஷத்தோடு நான் இருக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, வல்லாஹி மா உஹிப்பு அன் அகூன ஆமினன் வாதியன் ஃபி அஹ்லி வவலதி வஅன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யூஹஸு பிஷௌகத்தின், நான் என் மனைவி மக்களோட என் குடும்பத்தோட நிம்மதியாக நான் ராகத்தாக இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன். நான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறதா, அவங்க காலில் முள் குத்துறதா, முள் குத்துறது சாதாரண விஷயம், அதை கூட என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதற்கு பதிலாக என் மனைவி மக்களோட என் குடும்பத்தோட இருக்கிறது நான் தொலைச்சிருவேன், அந்த முழு குத்தாம இருக்கிறது தடுக்கிறதுக்காக என் குடும்பம் தொலைந்து போகிறது, என் பிள்ளைகள் தொலைந்து போகிறது, என் மக்கள் தொலைந்து போகிறது, என்னுடைய பொருள் தொலைந்து போகிறது என்றால் அது எனக்கு சந்தோஷம், அந்த முழு குத்துறதை நான் தடுப்பேன். எப்படி இருக்கும், ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. சயீத் பின் ஆமிர் ஜுமா என்ன பேசுறாரு இந்த மனுஷன், என்ன அன்பு, தன்னுடைய தலைவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு இப்படியா இருக்கும், இன்னும் என்னுடைய உள்ளத்துல ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இதை கேட்டு அந்த எதிரிகள் எல்லாம் கொந்தஞ்சிட்டானோ, என்னடா இது, இந்த இடத்துல நீ இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துல வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு உடம்பு பூரா ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்குது, இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா உனக்கு சந்தோஷம் தானேடா, சந்தோஷம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம், சரி சந்தோஷமெல்லாம் இல்ல சந்தோஷம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம், அதை விட்டுட்டு என்ன சொல்றாரு, நான் என் குடும்பத்தோட மனைவி மக்களோட சந்தோஷத்தோட நான் இருக்கிறதா, ரசூலுல்லாஹி காலில் ஒரு முள் குத்தும் போது அதற்காக என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் தொலைத்திடுவேன் அப்படின்னு பேசுறேன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கணும், எவ்வளவு பெரிய மஹப்பத் இருந்திருக்கணும், அந்த ஈமான்ல எவ்வளவு உறுதி இருந்திருக்கணும், இதுதான் ஈமானா, இந்த மஹப்பத் தான் ஈமானா என்றெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அப்படியே கடைசியில் கொன்று போட்டாங்க, கொன்று போட்டு எல்லாரும் அப்படியே திரும்பி போயிட்டாங்க. நான் அந்த இடத்துலயே நின்றேன். சயீத் பின் ஆமிரில் ஜுமஹி ரழியல்லாஹு சொல்றாங்க, நான் அந்த இடத்துலயே நின்றேன், என்னுடைய உள்ளத்துல பெரிய போராட்டம். ஆனா இன்னொன்னு, அவங்க கொல்லப்படும் பொழுது ஒரு துவா ஒன்று, ஒரு பதுவா ஒன்று செஞ்சாங்க, அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா வக்துல்ஹும் பததா வலா துகாதிர் மின்ஹும் அஹதா, யாரெல்லாம் இவங்க யாரையும் விடாது, எல்லாத்தையும் துண்டு துண்டாடியிரு, எல்லாத்தையும் நாசப்படுத்திரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதுவா செஞ்சாங்க. அது புகாரியிலையும் இடம்பெற்றிருக்கு. இப்படி ஒரு பதுவா அவங்க என்ன செஞ்சாங்க, கடைசியாக சரதாசன் அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, என்னுடைய சலாம அல்லாவே நீ கண்மணி சரதாசன் எத்தி வைப்பாயாக அப்படின்னு ஷஹீத் ஆயிட்டாங்க. இந்த அவங்க தொழுதது, அமைதியாக இருந்தது, இந்த பதுவா செய்தது, சலாம் சொன்னது, இதெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரும் பேரலையாக எழுந்து கொண்டே இருந்தது. நான் ரொம்ப நேரம் கழிச்சுதான், எல்லாரும் போனதற்கு பிறகு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வீடுக்கு திரும்பினேன். கொஞ்ச நாள் போச்சு, எல்லாரும் அந்த நிகழ்வையே மறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் போயிட்டா எல்லாம் மறந்துருந்தானே, அதை பத்தி யோசிக்கிறதில்ல, ரெண்டு நாளைக்கு அதை பத்தி பேசுவாங்க, மூணாவது நாள் முடிஞ்சு போச்சு, அப்படியே குறைஞ்சு 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 அந்த சப்ஜெக்டே இல்லாம போயிடும். ஒரு பெரிய ஒரு விவகாரம் நடந்துட்டு வைங்க, அங்க அப்படியா இப்படியா 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 பேசுவாங்க, ரெண்டு நாள் போக மூணு நாள் போக ஒரு பத்து நாள் போயிட்டா எல்லாம் மறந்து முடிஞ்சு போச்சு, அந்த சப்ஜெக்ட் பேச மாட்டாங்க. இது இயல்பு தானே எல்லா நாடுகளிலும் எல்லாம். அதே மாதிரி எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, பேசி 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 அது முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த பசுமையாக அந்த நினைவுகள் இருந்தது. நான் அடிக்கடி ஹுபைப் ரழியல்லாஹு தன் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நான் போவேன், போய் அப்படியே அங்க நின்று திங்க் பண்ணுவேன், சிந்திப்பேன், என்ன இப்படி இருந்தாரு,
எவ்வளவு அமைதி, எவ்வளவு நிதானம், எவ்வளவு சாந்தி, சாகும் நேரத்தில் இப்படி சாந்தி இருக்க முடியுமா? அப்படியானால் அங்க அதுல என்ன இருக்கு, அந்த ஈமான்ல என்ன இருக்கு? அவ்வளவு ருசியா, சாகுறதுல இறப்பதில அவ்வளவு சுவையா, அப்படி சுவை இருக்க முடியுமா என்றெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதை சுவைத்து ரசித்து அனுபவித்தது போன்ற அல்லவா தெரிகிறது. வெட்டுப்படும் போது, குத்துப்படும் போது ஆ ஓண்டாது சொல்லணுமா இல்லையா? ஒண்ணுமில்லை, சாதாரணமா அமைதி சாந்தியா நிக்கிறாங்க அவங்க. ஒவ்வொருத்தரும் குத்துறான், அங்க ஈட்டியை வச்சு குத்துறான், அங்க வாழை வச்சு குத்துறான், அம்ப வச்சு கிழிக்கிறான், இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க அமைதியா இருக்கிறாங்க. ஆ ஊண்டாது சொல்லணும் இல்ல, ஒண்ணும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். அப்ப இதை பார்த்தா தன்னுடைய அந்த மரணத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க, ரசிக்கிறாங்க. அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்வது போன்றல்லவா இருக்கிறது. அப்படியும் மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ள, ஒருத்தருக்கு சாதாரண மூத்து வருது அது வேற விஷயம், கத்தியை வச்சு குத்தி நோவு என்ன செஞ்சு சித்திரவதை பண்றேன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? யார் ஏற்றுக்கொள்வா? அப்படி அப்படி என்ன இருக்கு என்பதை நான் உணர்ந்து கொள்ளணும். அப்படின்னா ஈமான்ல அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு என்று என்னுடைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடு. நான் என்ன செய்து விட்டேன், அங்கிருந்து புறப்பட்டு நேராக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திச்சிடறோம். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் எனக்கு அதோட இன்னொரு பயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹும்மா அஹ்ஸிஹும் அததா உக்துலுஹும் பததா வலா துகாதிர் மின்ஹும் அஹதா என்ற ஒரு பதுவா ஒன்று செஞ்சாங்க பாருங்க. அந்த பதுவா என்னையும் சேர்த்து தச்சிடுமோன்னு எனக்கு பயம். நானும் ஆரம்பத்தில் வேடிக்கை பார்க்கற வந்தவங்க தான் இருந்தேன். அதற்கு பிறகுதான் என்னுடைய நிலை மாறியது. அந்த சமயத்தில் என்னால் எதுவும் தடுக்க முடியாம போச்சு, என்னால மாறிடுச்சு. அவங்க கொல்லப்படுறதுல எனக்கு உடன்பாடு இல்லாமல் போனது, அது ரொம்ப சங்கடத்தை எனக்கு தந்தது. ஆனாலும் என்னால ஒண்ணும் செய்ய முடியல. ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆக நாமும் அவர் கொள்வதிலே, அவரை அவர் கொல்லப்படுவதிலே நாமும் சேர்ந்தல்லவா கூட்டாக இருக்கிறோம். அல்லாஹ் என் தலையில இடியை இறக்கிடுவானோ என்ற பயம் எனக்கு இருந்தது. இந்த குறைஷிகள் மீது இடி விழுந்துருமோ, அது என் தலையிலும் சேர்ந்து விழுந்துருமோ என்ற பயமும் எனக்கு சேர்ந்து வந்தது. ஆக இதெல்லாம் சேர்த்து நான் பார்த்தேன், அவங்களுடைய வாழ்வு அற்புதமான வாழ்வு போல. சல்லல்லாஹு அவங்களோட இருந்த வாழ்க்கையை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுபவிச்சிருக்கிறாங்க. அதுல இருந்த சுவையை அவங்க பெற்றிருக்கிறாங்க. அந்த ஈமானினுடைய லத்தத்தை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதனால் தான் இவ்வளவு தைரியமாக, நிதானமாக, அமைதியாக, அழகாக இருந்திருக்கிறாங்க. எனவே அந்த அற்புதமான வாழ்வு என்ன என்பதை தெரிஞ்சுக்கிடணும் என்பதற்காக நான் மதீனாவை நோக்கி சென்று கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல என்ன செய்ய, அவருடைய திருக்கரம் பிடித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஆனா இது கடையில வருஷங்கள் போயிடுச்சு, வருஷங்கள் போய் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, ரொம்ப அப்படியே இருந்து அப்செட் ஆகி போயிட்டேங்கிறாங்கண்ணா. கொஞ்ச காலமா நான் அப்செட்டாவே இருந்தேன். எனக்கு எங்க போனாலும், தூக்கத்துல போனாலும் ஹுபைப் தான் தெரியவாரு. சிந்தனையில பகல்ல இருந்தாலும் கூட அவரை பற்றி எனக்கு சிந்தனை இருக்கும். தூக்குவரத்துல தொங்குற மாதிரி இருக்கும், பல பேர் குத்துற மாதிரி இருக்கும், அவங்க பதுவா செய்யற மாதிரி இருக்கும், அவங்க தொழுகிற மாதிரி இருக்கும். இதே காட்சிகள் எனக்கு திரும்ப திரும்ப என்னுடைய கண்கள்ல நீங்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது. அல்லாஹ் கொடுத்த ஒரு தௌஃபீக் அது. அவங்களுக்கு அதன் மூலமாக இதாயத்து கிடைக்கிறது. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மரணத்தின் மூலமாக சயீத் இப்னு ஆமிரில் ஜுமஹி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத் கிடைச்சது. பாருங்க அல்லாஹ் எப்படி கொடுக்கறான். ஒரு சஹாபியினுடைய ஷஹாதத்து இன்னொரு சஹாபி, இன்னொரு மனிதர் ஷஹாதத்து கலிமா சொல்வதற்கு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. அவங்களுக்கு அந்த ஷஹாதத்து, இவங்களுக்கு இந்த ஷஹாதத்து. இப்படி நான் என்ன செய்தேன், வந்தேன். அதுக்கு பிறகு நடந்த ஹைபர் போன்ற யுத்தங்கள் எல்லாம் கூட அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, கலந்துகிட்டாங்க. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலம் வரை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சயீத் இப்னு ஆமிர் ஜுமஹி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தான். அதற்கு பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால சீனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சிக்கு வந்தாங்க. அவர்களுடைய ஆட்சி காலத்திலும், அதை அடுத்து வந்த சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலும் பல யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாத்திற்காக வேண்டிய அறப்போர்கள் செய்திருக்கிறாங்க, அறப்பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க, நிறைய நற்காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க, பொது சேவைகளில் பல விஷயங்களில் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஈடுபட்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உபதேசமே செஞ்சாங்க. எல்லாருக்கும் தெரியும், அபூபக்கர் சித்திக் நாயகம் சரி, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சரி, சயீத் இப்னு ஆமிர் ஜுமஹி ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான ஒரு சஹாபின்னு விளங்கி வச்சிருந்தாங்க. ரொம்ப உண்மை, ரொம்ப தூய்மை, ரொம்ப இஹ்லாஸ். இஹ்லாஸை, தூய்மையை, நேர்மையை ஒரு தோற்றத்திலே பார்க்கணும்னு சொன்னா சயீத் இப்னு ஆமிர் ஜுமஹி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பண்பு அவர்களிடத்துல நிறைவாக இருந்தது. ரொம்ப ஒரு சாலிஹான மனிதரா இருந்தார். அவங்க என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பொழுது
அவங்க சொன்னாங்க யா உமர் உசீக அன் தக்ஷல்லாஹ பின்னாஸ் வலா தக்ஷன் நாஸ ஃபில்லா. நீங்க என்ன செய்யணும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, ஒரு பெரிய பொறுப்பை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு வசியத்தை செய்கிறேன். நீங்க என்ன செய்யணும், அன் தக்ஷல்லாஹ பின்னாஸ், மக்களினுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ்வினுடைய விஷயத்துல மக்களை பயப்படாதீங்க. வல்லா யுஹாலிஃப கவுலுக ஃபிஅலக், உங்களுடைய சொல்லு என்ன செஞ்சுதோ அதை உங்களுடைய சொல்லு மாற்றம் செய்யக்கூடாது. நீங்க செய்யறது ஒண்ணு சொல்றது ஒண்ணுதான் இருக்கக்கூடாது. நீங்க என்ன சொன்னீங்களோ அதையே செய்யுங்க, எதை செய்றீங்களே அதையே சொல்லுங்க. உண்மையிலேயே சிறப்பான கவுல் என்ன தெரியுமா, அதை உண்மைப்படுத்தி வைக்கக்கூடிய செயல். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நீங்கள் செய்வீர்கள், ஆனால் அந்த சொல் சிறந்த சொல்லாக இருக்கும். தூரமானவர்கள் நெருக்கமானவர்கள் இந்த யார் இந்த வித்தியாசம் பார்க்காம அல்லாஹ்வுக்காக நீங்க பொறுப்பை ஏத்துக்கிறீங்க. சொந்தக்காரங்க தூரமானவங்க அவங்க இவங்க எந்த பாகுபாடும் நீங்க என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. உங்களுக்காக நீங்க என்ன விரும்புறீங்களோ அதையே நீங்க என்ன செய்யணும், அந்த மக்களுக்காகவும் நீங்க விரும்பணும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க எதை வெறுக்கிறீங்களோ, எதை விரும்ப இல்லையோ அதையே மக்களுக்கு நீங்க விரும்பக்கூடாது என்று இப்படி எல்லாம் நிறைய உபதேசங்களை செஞ்சாங்க. ஆனா இந்த சிறப்பான ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, ஹிம்சா என்று ஒரு பெரிய ஒரு ஊர், ஒரு பெரிய பகுதி, பல கிரந்தங்களில் இந்த ஊரை பத்தி வருது, ஹதீதுகளை வருது, ஹிம்சா. இந்த ஹிம்சா என்ற பகுதி வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிம்சா உடைய கவர்னராக இந்த சயீத் இப்னு ஆமீர் ஜுமஹி ரலியல்லாஹு தஆலா அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. சயீத் நீங்க தான் என்ன செய்யணும், ஹிம்சா உடைய கவர்னர், அங்க போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யா உமர் நஷத்துக்கல்லாஹ அல்லாஹ் தஃப்தீனனி, இல்ல இல்ல என்ன நீங்க அங்க அனுப்பாதீங்க, அல்லாஹ்கா நான் கேக்குறேன், என்ன நீங்க அவ்வளவு பெரிய பதவியில உட்கார வச்சு எனக்கு சோதனைக்கு என்ன ஆளாக்கிறாங்க, ஃபித்னால ஆளாக்கிறாதீங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு கோபம் வந்துருச்சு. ஆஹா, உங்களை அந்த பதவியில் உட்கார வச்சா கோபம் வருமா, எங்களை அந்த பதவியில் எல்லாரும் சேர்ந்து உட்கார வச்சீங்களே, நான் உட்காரும் போது எனக்கு நசீகத்தை செஞ்சீங்களே, நீங்க தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு தகுதியானவர், அப்படி இப்படி எல்லாம் எங்களை உட்கார வச்சுட்டு உங்களுக்கு பொறுப்பு தரும்போது அதிலிருந்து நீங்க பின்வாங்குறீங்களோ அப்படின்னு கோபப்பட்டாங்க உமர் ரலியல்லாஹு. தகுதியானவர்கிட்ட தான் நாங்க பொறுப்பை கொடுக்கிறோம், தகுதி இல்லாதவங்கள்ட பொறுப்பு வந்தா அவ்வளவுதான் சீரழிஞ்சு போயிடும். ஆக தகுதியானவர்கள் யாருங்கிறத பார்த்து நான் பொறுப்பை தரும் பொழுது நீங்க அதை தட்டி கழிக்கிறீங்களா, அதெல்லாம் கழிக்க கூடாது, போங்க, நீங்க தான் ஹிம்சாவுடைய கவர்னராக இருக்கணும் என்று ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சயீத் இப்னு ஆமீர் ஜுமஹி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹிம்சாவுடைய கவர்னராக அனுப்பிட்டாங்க. வேற வழி இல்லாம போய் அங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் காலம் போச்சு, அங்கிருந்து சில மக்கள் வந்தாங்க ரோஃபுது, அந்த ஊர்ல ஒரு குழுக்கள் வந்து அடிக்கடி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஊருக்கள்ல இருந்து வந்து என்ன செய்வாங்க, ஒரு குழு தூது குழுக்கள் வந்து அமீர் மோமினின் ஜனாதிபதியை சந்திக்கிற வழக்கம் இருக்கு. தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுவாங்க, தங்களுடைய தேவைகள், நாட்டுடைய ஊருடைய தேவைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. அதற்காக வஃப்துகள் வருவாங்க. அதை போல ஒரு வஃப்து வந்தது. எங்கிருந்து வருது, ஹிம்சாங்கிருந்து வருது வஃப்து. அங்கதான் சயீத் இப்னு ஆமீர் ஜுமஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவர்னராக இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருந்து வராங்க. வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்து பல விஷயங்களை பேசினதுக்கு பிறகு அமீர் மோமினின் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா வஃப்த ஹிம்ஸ், ஹிம்ஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தூதுக்குழுவினரே, உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். என்ன, உங்க ஊர்ல ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்களா இல்லையா, ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, சாப்பிடறதுக்கு வழி இல்லை, உடுக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருப்பாங்களே, அவர்களுடைய ஒரு பட்டியல கொஞ்சம் எழுதி தாங்களே, அவங்களுடைய லிஸ்ட் எனக்கு வேணும், உங்களுக்கு தெரியும் தானே, தெரியும், அந்த லிஸ்ட தந்தா அவங்களுக்கு நான் என்ன செய்யறேன், உதவிகள் செய்யறேன், அவங்களுக்கு என்ன செய்யும் அரசாங்கத்தில் நம்ம உதவி செய்யலாம், அந்த லிஸ்ட் ஒண்ணு எழுதிட்டாங்க என்று சொன்னதும் அவங்க ஒரு லிஸ்ட் எழுதி கொடுக்கறாங்க. அமீர் மோமினின் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த லிஸ்ட படிச்சுக்கிட்டே வர்றாங்க. படிச்சுக்கிட்டு வரும்பொழுது சயீத் இப்னு ஆமீர்னு ஒரு பேர் இருக்கு. இவங்க கேட்டாங்க, என்ன சயீத் இப்னு ஆமீர்னு ஒரு பேர் எழுதிக்கிறீங்களே, யாரு சயீத் இப்னு ஆமீர், யார் கேக்குறா, ஹலீஃபா கேக்குறாங்க ஜனாதிபதி, சயீத் இப்னு ஆமீர் ஒரு பெரிய இருக்கக்கூடிய ஆக பரம ஏழையில லிஸ்ட கேட்டா இதுல நீங்க சயீத் இப்னு ஆமீர் ஒரு பேர் இருக்கீங்களே, எந்த சயீத் இப்னு ஆமீர், அமீருனா எங்க கவர்னர், அந்த மக்கள் சொல்றாங்க எங்க கவர்னர்ங்கிறாங்க, அமீருக்கும் ஃபகீர், உங்க கவர்னர் இவ்வளவு ஏழையாக இருக்கிறார், காலு நாம் வல்லாஹி இன்னஹு லயமர் அலைஹில் அய்யாமுத் திவார் வலா யூகது ஃபீ பைத்திஹி நார்,
நாங்க பல நாட்களா பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய கவர்னரை. ஆனா அவங்களுக்கு தெரியாது, பல நாட்களாக அவங்க வீட்டுல அடுப்பே எரியல. ஐயாமு திவால் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட மாச கணக்கா அடுப்புல எரியல். என்னத்தையோ வாங்கி எப்படி கழிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அழுதுட்டாங்க, குலுங்கி குலுங்கி அழுது தன்னுடைய தாடி எல்லாம் நனைந்தது. பக்கா உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஹத்தா பல்லலத் துமுஹு லிஹயதா, அவங்களுடைய தாடி நனைஞ்சு போச்சு, அப்படி அழுதுட்டாங்களாம். சுபஹானல்லாஹ், ஒரு கவர்னர் வீட்டுல சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. கேட்டது பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க இந்த சஹாபிகள். இதுக்கு நிகரா யாரையா சொல்லி காட்ட முடியுமா? இன்னைக்கு பேனோ பேசிட்டு இருக்கிறான், சஹாபிகள் அப்படி அப்படி இப்படி இப்படி அவங்களை பின்பற்றணுமா மண்ணாங்கட்டி என்று கிறுக்கன மாதிரி பேசிட்டு இருக்கிறான். எப்படி இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு தூய சஹாபிகள். அவர்களுடைய வாழ்வில் பல நாட்களாக அவங்க வீடுகளிலே அடுப்பு எரியலங்கிறாங்க அந்த வந்த தூதுக்குழுக்கள். சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு குலுங்கி குலுங்கி அழுதாங்க. என்ன அமீருக்கும் வகீர், உங்களினுடைய கவர்னரா ஏழையாக இருக்கிறார் என்று அப்படியே அழுது கண்ணீர் வடிச்சிட்டாங்க. இக்ரோ அலைஹி ஸலாம் மின்னி வகூலுலா பாத இலைய அமீர் முஃமினீன் பிஹாதல் மால் லிதஸ்தஈன பிஹி அலா கலாய் ஹாஜதிக். நீங்க சொல்லுங்க, எப்படி சொல்லணும், அமீர் முஃமினீன் நான் சலாம் சொன்னதா, உமர் சலாம் சொன்னதா சொல்லிட்டு இந்த பணம் முடிச்சு அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்துருங்க, எனக்கு பெரிய சங்கடமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சஹாபியை கிடைச்சது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். நான் சரியான ஒரு கவர்னரை தான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லிட்டு இந்த பண முடிப்பை எனக்கு கொடுத்துருங்க என்று சொல்லி அவங்க கொடுத்து அனுப்புறாங்க. இந்த ஆட்களும் அங்கேருந்து புறப்பட்டு வந்து நேரா சயீத் இப்னு ஆமிரில் ஜுமஹி ரழியல்லாஹு அன்ஹு கவர்னரை சந்திச்சு அமீர் முஃமினீன் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, வாலைக்கலை இஸ்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. இதை அவங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. என்னன்னு பார்த்தா ஒப்படைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. பார்த்தா தங்க காசுகள், தங்க காசு வச்சுங்க, 1000 தங்க காசுகள், பெரிய ஒரு செல்வம். அது அதை திறந்து பார்த்தா இன்னாலில்லாஹி வ இன்னாஇலைஹி ராஜிஊன் அப்படின்னா, எதுக்கு தங்க காசு கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லுவோமா, இன்னாலில்லாஹ் நம்ம சொல்லுவோமா? எதுக்கு இன்னாலில்லாஹ் சொல்றது, எதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது? நமக்கு நேர் மாத்தமா இருக்காங்க. நாம அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 1000 தடவை சொல்லியிருப்போம். சரி, அதாவது அது இப்படி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது பெரிய பாக்கியம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம இருக்கிறவனு இருக்கிறான் இல்ல. ஆக அல்ஹம்துலில்லாஹ் பல முறை சொல்லியிருப்போம். இவங்க என்ன சொல்றாங்க, இன்னாலில்லாஹி வ இன்னாஇலைஹி ராஜிஊன் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. இத வீட்டுக்குள்ள இருந்து அவங்க மனைவி கேட்டாங்க, என்ன 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 அப்படின்னாங்க. பெரிய முசீபத்து வந்து இறங்கியிருக்கு அப்படின்னாங்க, பெரிய முசீபத்தான ஒரு செய்தி வந்திருக்கு. அம்மா அமீர் முஃமினீன் அவங்க நினைச்சாங்களா, அமீர் முஃமினீன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு மூத்தா போயிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சாங்களாம். அவங்க கேட்கறாங்க, அம்மா அமீர் முஃமினீன், அவங்க மனைவி கேட்கறாங்க, அமீர் முஃமினீன் மூத்தா ஆயிட்டாங்களோ? பல்ல அல்லாஹ் மின் தாலிக, அதுதான் எல்லாத்துக்கும் மூத்து வருமே, அதை விட பெரிய சோதனை வந்திருக்கு அப்படின்னாங்களாம். அதை விட பெரிய சோதனை வந்திருக்கு, பல்ல அல்லாஹ் மின் தாலிக், அதை விட பெரிய சோதனை வந்திருக்கு. அப்படியா காலத்து உசைபல் முஸ்லிமோன் ஃபி வக்அத்தின், ஏதாவது ஒரு இடத்துல வந்து முஸ்லீம்கள் படைக்கு சென்று ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு போயிட்டாங்களோ, 1000 முஸ்லீம்கள் அழிஞ்சு போயிட்டாங்களா? அமீர் முஃமினின் மௌத்தா போனதை விட பெரிய செய்தின்னு சொன்னா, முஸ்லீம்கள்லாம் ஒரு பெரிய யுத்தத்துல தோற்று அழிந்து போய்விட்டார்களோ அப்படின்னு கேட்டானோ, அப்படியும் இல்ல, அதை விட பெரிய முசீபத்துனாங்க. ஒமா ஆதம் மிந்தாருக்கு அப்படின்னா என்னது அப்படின்னாங்க, துன்யா என் கையில வந்து உழுந்துருச்சு அப்படின்றா. எப்படி பேணுதல் மிக்க சஹாபிகளாக இருந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள ஃபித்னா குழப்பம் வந்துருச்சு. தீனார் 1000 தீனார்ங்கிறது எவ்வளவு பெரிய இது. அப்ப சொன்னாங்க, என்ன அப்படின்னா, அந்த ஃபித்னா விட்டு நம்ம நீங்கிற வேண்டியதானே, மனைவி சொல்றாங்க, ஃபித்னா விட்டு நீங்கிற வேண்டியதானே, அவளுக்கு தெரியாது இந்த 1000 திருகம் வந்திருக்குது, தீனார் வந்திருக்குங்கிறது எல்லாம் விளங்க இல்ல. அவங்க நினைச்சாங்க, என்னடா பெரிய ஃபித்னாங்கிறாங்க கணவர், பெரிய சோதனைங்கிறாங்க, இன்னாடி இல்லாஞ்சு சொல்றாங்க, அமீர் மோமியின் மௌத்தை விட முஸ்லீம்கள் படைகள் மௌத்தாகி போறதை விட பெரிய ஒரு சோதனை வீட்டுக்குள்ள வந்து இறங்கி இருக்கு. துன்யா வந்து தன்னுடைய ஆகிரத்தை நாசமாக்கக்கூடிய துன்யா வீட்டுக்குள்ள வந்து இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, சரி அதை காலியாக்குங்களே, அதை ஊட்ட ஊட்ட அந்த ஃபித்னாவை நீக்குங்களேன். அவங்களுக்கு அந்த ஃபித்னா என்னன்னு விளங்கல இது வரைக்கும். 1000 தீனார் வந்திருக்கு அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் புரியல. அவங்க சொன்னாங்களா அப்படின்னா, அதை நீக்கிறதுக்கு அந்த ஃபித்னாவை நீக்கிறதுக்கு எனக்கு நீ உதவி புரியவியான்னு கேட்டாங்க. என்ன இப்படி கேக்குறீங்க, ஃபித்னாவை நீக்கிறதுக்கு நான் உதவி புரிய மாட்டேனா அப்படின்னா, இருக்கு பாரு 1000 தீனார் இருக்கு தங்க காசு, இந்த தீனாரை எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்து முடிக்கணும், இதுதான் ஃபித்னா இப்ப வந்திருக்கிறது. அந்த பெண்மணியும் ஒத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்க,
அப்ப அவங்க சொன்னாங்க அமீர் முமீன் கொடுத்து விட்டுருக்காங்க, ஹலாலான ரிஸ்க்கு நமக்கு வந்திருக்கு, நமக்கு அமீர் முமீனே கொடுத்து விட்டுக்கிறாங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்ட அவர்கள் அப்படி வந்திருக்கும் போது நீங்க இதை எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறீங்களே, சரி ஒரு பாதியை வச்சுட்டு பாதியை கொடுக்கலாமே சொல்லலாம் தானே, தப்பில்லையே. ஆனாலும் கூட தன்னுடைய கணவருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவர்களுடைய விருப்பம் எதுவோ அதுவே தன்னுடைய விருப்பம் என்று சொல்லி 1000 தங்க காசுகளையும் அடிச்சிட்டாங்க. ஒரே நாள்ல ஏழைகள் யார் இருக்கிறா அப்படி இருக்கிறா அப்படி பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அந்த ஊர்லயே ஆகப்பெரிய ஏழை இவதான் இருக்கிறோம், கவர்னர் தான் இருக்கிறாங்க. அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ஏழை யாருன்னு பார்த்தா கவர்னர் தான், அவன் எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சஹாபி தான் சயீத் இப்னு ஆமிர் ஜுமஹி ரழியல்லாஹு தஆலா. கொஞ்சம் காலம் போச்சு, கொஞ்சம் காலம் கடந்ததுக்கு பின்னால சேனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஷாம் பகுதிக்கு அந்த பகுதியில் வர்றாங்க. வந்த நேரத்தில் ஹிம்சா அந்த பகுதிக்கும் வர்றாங்க, வந்து சந்திக்கிறாங்க. அப்போ சயீத் இப்னு ஆமிர் ஜுமஹி அவங்க தான் கவர்னரா இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்கி இருக்கும் பொழுது மக்களை சந்திக்கிறாங்க. மக்களை சந்திக்கும் போது அவங்க கேட்கிறாங்க, கைஃபா அமீருக்கும், உங்க அமீர் எப்படி, உங்க கவர்னர் எப்படிப்பா அப்படின்னு கேட்டபோது, கைஃபா வஜத்தும் அமீரக்கும், உங்க ஆள் எப்படி இருக்கிறாங்க அங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க அமீர் இல்ல, சயீத் ரழியல்லாஹுன்னு இல்ல. அப்ப அவங்க இல்லாம மையத்தில் மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, உங்க கவர்னர் எப்படி இருக்கிறாரு. இவங்க ஜனாதிபதி இல்லையா, பல கவர்னர் இருப்பாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கவர்னர், ஒரு ஏரியாவுக்கும் கவர்னர் இருப்பாங்க. அப்போ அவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு கவர்னர், பாண்டிச்சேரிக்கு ஒரு கவர்னர், இது கேரளாவுக்கு ஒரு கவர்னர், ஆந்திராவுக்கு ஒரு கவர்னர், உத்தரப்பிரதேசம் கவர்னர், எல்லா கவர்னருக்கு லீடர் யாரு, ஜனாதிபதி. அதே மாதிரி உமர் ரழியல்லாஹு ஜனாதிபதி ஆட்சி, இப்போ பிரதமர் ஆட்சிங்க நடக்குது, அங்கே ஜனாதிபதியுடைய ஆட்சி தான் நடந்தது. சரி, உமர் ரழியல்லாஹு மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க கீழே பல கவர்னர்கள் இருக்கிறாங்க, அதில் ஹிம்சாவுடைய கவர்னராக சயீத் இப்னு ஆமிர் ஜுமஹி ரழியல்லாஹு இருக்கிறாங்க. இப்ப மக்கள்கிட்ட கேக்குறாங்க, உங்க இப்ப நம்ம ஜனாதிபதி கேட்பாரா, நம்ம நாட்டில் வந்து உங்க கவர்னர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்க போறாரா, கேட்க போறது இல்லை. ஆனா அந்த காலத்தில் அதான் சாதாரணமாக மக்களை வந்து சந்திப்பாங்க ஜனாதிபதிகள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சி நடந்தது. அப்ப உமர் ரழியல்லாஹு வந்து கேட்கிறாங்க, மக்களை கூடி உட்கார்ந்து இருக்கும் போது, கைப வஜத்தும் அமீரக்கும், உங்க அமீர் உங்க கவர்னர் எப்படி இருக்கிறார், ஆள் எப்படி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாரு. அவங்க சொன்னாங்களா, ஆள் ரொம்ப நல்லா, கை ரொம்ப சுத்தம், பரிசுத்தம், வாய் சுத்தம், கை சுத்தம், எல்லாமே சுத்தம், எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் 4 குறைபாடுகள் அவங்கள்ட்ட இருக்கு. குறைபாடுகள் இல்லாமல் இல்லை, வேறு விதமான குறைபாடுகள் இல்லை, ஒரு வித்தியாசமான 4 குறைபாடுகள் இருக்கு. அந்த குறைபாடுகள் தான் எங்களுக்கு என்னன்னு விளங்க இல்லை, எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த இல்லைன்னாலும் கூட எங்களுக்கு புரியல. ஆனால் ஒரு குறைபாடாக நம்ம பார்க்குறோம், அந்த 4 குறைபாடுகள் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனா அந்த குறைபாடுகளினால் மக்களுக்கோ சமுதாயத்திற்கோ எந்த நஷ்டமும் விளைவும் ஏற்பட இல்லை என்றாலும் கூட சில சமயங்களில் சங்கடங்கள் ஏற்படுது, சில சமயங்களில் சில சங்கடங்கள் ஏற்படுது. அதனால் அந்த 4 குறைபாடுகள் இல்லைன்னா முழுமை, எங்களுடைய கவர்னர் எங்களுக்கு முழுமை. மற்றபடி எங்களுக்குண்டான உரிமைகளை தர்றதுலேயோ, எங்களுடைய சொற்களை கேட்டு செயல்படுத்துவதில், நியாயமான கோரிக்கைகளை செயல்படுத்துவதிலேயோ எந்த பின்தங்குதலும் இல்லை, எல்லா வகையிலும் சரி. இந்த 4 குறைபாடுகளை நீங்கிடுச்சுன்னு சொன்னா மிக ரொம்ப இவங்களை போல ஒரு கவர்னர் துணியாலே கிடையாது. அப்படியா, அங்கனைக்குள்ளேயே கவர்னரை கூட்டு அனுப்புறாங்க. பாருங்க நடக்குமா இது, மக்கள் மத்தியில மக்கள் வந்து ஒரு கவர்னரை குறை சொல்ல, உங்களை பத்தி இப்படி மக்கள் குறை சொல்றாங்க, நீங்க வந்து உட்காருங்க கவர்னர் சொல்ல முடியுமா, கற்பனை பண்ண முடியுமா. இஸ்லாமிய ஆட்சி அப்படி, அப்படி ஒரு தூய ஆட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அவர்களுடைய வழிவந்த அந்த சஹாபிகள் செய்தார்கள், என்ன செஞ்சாங்க, கவர்னர் கூட்டு விட்டாங்க, சயீத் இப்னு ஆமிர் ஜுமஹி ரழியல்லாஹு வந்துட்டாங்க, வந்து உட்கார்ந்தாச்சு. இப்ப சொல்லுங்க, எப்ப சொல்றாங்க அவங்களை உட்கார வச்சுட்டு, அது என்ன 4 குறைபாடுன்னு முதல்ல கேட்கல. 4 குறைபாடுகள் இருக்கு, அது இல்லைன்னா அற்புதமான ஒரு கவர்னர் தான் என்று சொன்ன அவர்களிடத்தில் அந்த 4 குறைபாடுகள் என்னன்னு கேட்காம கவர்னரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, இப்ப சொல்லுங்க கூலு, அது என்ன குறைபாடுப்பா இப்ப சொல்லுங்கப்பா அப்படின்னாங்க. அவங்களும் என்னடா இது, ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கேட்கிறாங்களே அப்படின்னு நினைக்க இல்லை அவங்க. ஏன்னா அந்த காலம் அப்படி இருந்தது, பரிசுத்தமான ஒரு காலமாக இருந்தது. லா யஹ்ருஜு இலைனா ஹத்தா யதஅல நஹார், பகல் வந்து வெளியில வர்றது இல்லை அவங்க. கொஞ்சம் பகல் சூரியன் கொஞ்சம் மேல வந்த பிறகுதான் நினைச்சுவாங்க, 10-11 மணிக்கு மேலதான் வெளியே வருவாங்க.
ஒரு அவசர தேவை அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் பேச முடியல. அப்ப அவங்க வெளியில வந்தாதான் பேசணும். நாங்க வீட்டுக்குள்ளே போக முடியும், வீடே சின்ன வீடு, அதுக்குள்ள மணிய மக்கள் இருப்பாங்க. அதனால அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து பள்ளிக்கு வருவாங்க, பள்ளியில வந்து உட்காரும் பொழுதுதான் நாங்க என்ன செய்ய முடியும், பேச முடியும். ஆனா அவங்க காலையில என்ன செய்யறது, வர்றது இல்லை. சூரியன் உதயமாக ஒரு 10 மணிக்கிட்டதான் அவங்க என்ன செய்யறாங்க, வாராங்க. 10:30 ஆயிடுது. எதால நகார், சூரியன் பகல் உயர்ந்ததுக்கு பிறகுதான் அவங்க என்ன செய்யறாங்க, வாராங்க. இதனால எங்களுடைய கோரிக்கைகள் அதிகாலையிலே சொல்ல, சில அவசரமான கோரிக்கைகளை சொல்ல முடியாம போயிடுது. ஆனா அதுக்கு பிறகு வந்து அவங்க செயல்படுத்தி தர்றாங்க, அது வேற விஷயம், எங்களுக்கு எந்த குறைபாடும் வைக்கல. ஆனா கோரிக்கைகளை சொல்வதற்கு நாங்க லேட் ஆயிடுது பாருங்க, அது கூட லேட். நாம ஒரு மனுவை கொடுத்துட்டு வருஷ கணக்கா காத்துட்டு கிடப்பான், இங்க காலந்த காலத்துல வருஷ கணக்கா இருக்கு. மனுவை கொடுக்கறதுக்காக வேண்டியே நாம எத்தனையோ மணிக்கணக்கா என்ன செய்வோம், காத்து கிடப்போம். அது நிறைவேறுதா இல்லையாங்கலாம் பின்னாலே. மனு வாங்குறதுங்கிறது ஒரு தர்மம், ஒரு வழமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மனுவின் மீது ஆக்ஷன் நடக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா மனு கொடுத்தோம், நாங்களும் மனு கொடுத்துருக்கிறோம், அதுவும் ஒரு பெருமையா போச்சு. நாங்களும் மனு வாங்கிக்கிறோம் அரசியல்வாதிகளுக்கு, அதுவும் ஒரு பெருமையா போச்சு. அவ்வளவுதான் சப்ஜெக்ட் முடிஞ்சு. அந்த மனுவில் என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பின்னால, தூக்கி குப்பையில போடுறது தானே, வேற என்ன மனுவில செயல்படுத்துறதா. அப்ப ஆள் பலம், அதிகார பலம், இதை வச்சுதான் செயல்படுத்த முடியும். சாதாரண மக்களினுடைய கோரிக்கைகள்லாம் இன்றைய காலத்தில் உலகத்தில் எங்கேயும் செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமை, அப்படி ஒரு சூழல். ஆக அந்த நிலையில இவங்க வந்து அப்படி இல்லை, நாங்க சொன்னா அது நியாயமாக இருந்தா உடனே இது செய்யறாங்க. ஆனா அவங்க வந்து கேட்கறது லேட் ஆயிடு, அது ஒண்ணுதான். கேட்கறது எவ்வளவு லேட் ஆகுது, காலையில முடிஞ்சிட்டு வந்து ஒரு 9 மணிக்கு இவங்க வந்தா சொன்னா அவங்க 10 மணிக்கு வராங்க, 10:30 வர்றாங்க, ஒரு 1.5 மணி நேரம் அவங்க தாமதமா வர்றாங்களாம் இவங்க கோரிக்கை கேட்கறதுக்கு. அப்ப சைனா உமர் ரலியல்லாஹு தஆலானு கேட்டாங்க, உமா தக்குலு ஃபீ தாலிகி யா சாயித், சாயித் இந்த விஷயத்தை நீங்க என்ன சொல்றீங்க. அங்கனைக்குள்ளே ஃபைசல், அங்கனைக்குள்ளே கிளியர் பண்ணப்படுது. என்ன இப்படி கேட்கறாங்களே, நீங்க காலைல கொஞ்சம் ஏழியரா வந்தா என்ன, அந்த மக்களுடைய கோரிக்கைகளை கொஞ்சம் குயிக்கா நீங்க என்ன செஞ்சு முடிக்கலாமே, ஏன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாமதமாக்குறீங்க, இது விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அவங்க அப்படியே அமைதிய தலைய கவிழ்ந்து கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லிதானே ஆகணும், மக்கள் கேட்டுட்டாங்க, பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. யார் கேட்கறாங்க, யார் பதில் சொல்லணும், பொதுமக்கள் கேட்கறாங்க, கவர்னர் பதில் சொல்லணும், இதான் மார்க்க சட்டம், அப்படி இருக்கு நிலைமை. நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படின்றதும் அவங்க சொன்னாங்களா, வல்லாஹி இன்னி குந்து அக்ரஹு அன் அகூல தாலிக, அது ஏன் அப்படிங்கறது சொல்றது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுக்குண்டான காரணம் இல்லாம இல்ல, காரணம் இருக்கு. ஆனா காரணத்தை சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன், இதெல்லாம் என்னுடைய சிறுகள் வெளியே தெரிஞ்சு போயிடுதே. சில சிறுகள் இருக்குமோ இல்லையா, அதுக்காக வேண்டிதான் நான் இருந்தேன். ஆனாலும் இப்ப மக்கள் உங்க முன்னால் அந்த செய்தியை வச்சுட்டாங்க, நான் சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு. இந்த சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, வீட்டில் வேலைக்காரங்கன்று யாரும் கிடையாது, வீட்டு வேலைகளை நான் தான் செய்யணும். மனைவிக்கும் அவ்வளோ ஏழை இல்லை, மனைவி சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, சமையல் வேலை செய்ய முடியாது அவங்களுக்கு. என் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, நான் தான் என்ன செய்யறது, அந்த மாவு குழச்சி கழிச்சு கொஞ்சம் வச்சு அதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு ரொட்டியை சுட்டு அந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும், தயார்படுத்திட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க நான் வெளியில் வர வேண்டியிருக்கு, இதனால் கொஞ்சம் தாமதமாயிடுதுன்னு. சுபஹானல்லாஹ், ஒரு கவர்னருடைய நிலைமையை பாருங்கள், எப்படிப்பட்ட சஹாபிகள், என்ன அற்புதமான சஹாபிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் படித்தவர்கள் அல்லவா இவன் பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பண்படுத்த இல்லைன்னு பேசுகிறான். அப்போ இவன் எங்கே போவான், சந்தேகம் இல்லாமல் நரகத்தில் அதல பாதாளத்தில் தானே இவன் இருப்பான் இப்படி பேசுகிறவன். அப்போ எப்படி இருக்கிறாங்க இந்த சஹாபி, எங்கள் வீட்டில் ஹாதிம் இல்லை, உனக்கு பூனைப்படை எலிப்படை அந்த படை, ஆ எத்தனை ஹாதிமு, உனக்கு இத்தனை படை தேவையா, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாதவன்ல நீ, அப்படிப்பட்ட நிலைமையில இங்க என்ன செய்யப்படுகிறது, எனக்கு வீட்டுல ஹாதிம் இல்ல, யாரு சொல்றா, ஒரு கவர்னர் சொல்றாங்க. நான் அதை வெளியிடுறதுக்கு விரும்ப இல்ல, ஆனா மக்கள் மத்தியில வச்சு கேட்டுட்டீங்களே அமீருல் மூமினீன், மக்களும் கேட்டுட்டாங்களே, நான் பதில் சொல்லலன்னு சொன்னா வேற ஃபித்னாக்கள் வந்துடக்கூடாதே என்பதற்காக சொல்றேன். فَإِنَّهُ لَيْسَ لِأَهْلِي خَادِمٌ என்னுடைய குடும்பத்துக்கு எந்த ஹாதிமும் இல்லை. فَأَقُومُ فِي كُلِّ صَبَاحٍ فَأَعْجِنُ لَهُمْ عَجِينَهُمْ ثُمَّ أَتَرَيَّتُ قَلِيلًا حَتَّى يَخْتَمِرَ ثُمَّ أَخْبِزُهُ لَهُمْ ثُمَّ أَتَوَلَّى وَأَخْرَجَ إِلَى النَّاسِ. அதுக்கு பிறகு ரொட்டி இட்டி சுட்டு முடிச்சு வீட்டு வேலைகளை சமையல கொஞ்சம் பாத்துக்கிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒது செஞ்சுட்டு என்ன செய்வேன், வெளியில வருவேன், இதனாலதான் கொஞ்சம் தாமதம் அப்படின்னு மக்கள் அப்படியே திகைச்சிட்டாங்களாம். ஆஹா, என்ன அநியாயமா நம்ம சொல்லிட்டோமோ, இந்த குற்றச்சாட்டு அநியாயமா வச்சுட்டோமோ என்று அவங்க நினைச்சாங்க.
சரி நீங்க நாலு சொன்னீங்களப்பா உனக்கு ஆன்சர் கிடைச்சிட்டா ஆமா அமீர் முஃமினீன் அப்படினா மத்தெல்லாம் இல்ல இல்ல சொல்லி முடிச்சிருங்க இல்லனா அப்படியே அந்த மூணு இருக்கே அந்த மூணு இருக்கேன்னு மக்கள் மத்தியில வந்துருச்சு இல்ல நீங்க சில பேர் குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க ஆனா விவகாரமான குற்றச்சாட்டு இல்லைன்னு நீ சொல்லிட்டீங்க அதெல்லாம் சரி ஆனா குற்றச்சாட்டுன்னு வந்த பிறகு அது கிளியர் பண்ணிடணும் அது என்னங்கறத பாத்துறணும் அவங்களே எழுதணும் கடைசியில அட மூணு நாலுல ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் மூணு சொல்லல அது என்ன காரணமோ ஏதோ ஏதோ அப்படின்னு வந்துடக்கூடாது இந்த பின்னால வர்ற இந்த மாதிரி சாபிகளை பத்தி குறை பேசுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்களா இன்னும் மூணு குற்றச்சாட்டு அவங்க சொல்ல இல்ல அதனால ஒரு பெரிய பயங்கரமான பாவம் அவங்க கிட்ட இருந்திருக்கும்னு இந்த மூதேவிகள் பேசுவாங்களா இல்லையா அதற்காக உமரதியதாதுன்னு இதெல்லாம் உடனே அப்பவே உடைச்சிட்டாங்க அது என்னங்கறது சொல்லிருங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க இன்னஹு லா யஜீபு அஹதன் பிலை இரவு நேரத்தில் அவங்க மக்களை வந்து சந்திக்கிறது இல்லை மக்களை வந்து சந்திக்கிறது இல்லைங்கிறாங்க அவங்க கவர்னரை போய் நாங்க சந்திக்கிறது இல்லைங்கிறத விட எப்படி சொல்றாங்க இரவு நேரத்தில் அவர்கள் பதில் அளிப்பதில்லை மக்களை வந்து சந்திக்கிறது இல்லை அவங்க இரவு நேரத்தில் அவங்க என்ன செஞ்சிடறாங்க உள்ளேயே இருந்துடுறாங்க இரவு நேரத்தில் அவங்க வெளியில வர்றது இல்லையே அது ஒரு விஷயமா இருக்கு எதுனாலும் காலையில தான் என்ன செய்ய முடியும் பார்க்க வேண்டியிருக்கு அப்படியா உமா தக்குல் ஃபீதா இருக்கியா சாய் சாய் இதுல என்ன சொல்றீங்க இது விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்ட போது அவங்க சொன்னாங்க வல்லாஹி இன்னி குந்து அக்ரஹன் உஅலின ஹாதா ஐலன் அமீல் மோமினின் இதையும் நான் வெளிப்படுத்துறதுக்கு வெக்கப்படுறேன் இதெல்லாம் சிறான விஷயங்கள் ஆனா சபையில வந்துருச்சே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க விளக்கமா சொல்றாங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க கத் ஜஅல்து நஹார லஹும் வல்லைல லில்லாஹி அஸ்ஸவஜல் அமீல் மோமினின் பகல் முழுவதையும் இந்த மக்களுக்காக நான் என்ன செஞ்சிட்டேன் வச்சிட்டேன் பகல் முழுவதையும் மக்களுக்காக நான் ஆக்கி இருக்கிறேன் அவங்களுக்காக ஹிதமத்து செய்வது அவங்களுக்காக வேலை செய்வது அவங்களுக்காக பணி செய்வது அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது என்பதிலேயே நான் வைத்திருக்கிறேன் ஆனால் இரவு நேரத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்காக நான் ஒதுக்கி இருக்கிறேன் என் ரப்புக்கு நான் என்ன செய்யணும் அவனை நான் வழிபடணுமா இல்லையா அதுக்காக நான் நேரத்தை ஒதுக்கணுமே என்பதற்காக இரவு நேரத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி இருக்கிறேன் அவங்க ரொம்ப அப்படியே அப்செட்டா போயிட்டாங்க மக்கள்லாம் என்னடா இது தேவையில்லாம வாய போட்டுட்டோமோ என்ன அவங்க என்ன செஞ்சாங்க யோசிச்சாங்க சரி அடுத்தது என்ன மூணாவது க்வெஸ்சன் என்ன ரெண்டாவது சரியா விஷயம் சரியா புரிஞ்சுக்கிறீங்களா ஆமா இதுல நாங்க என்ன சொல்ல முடியும் எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்புல அவங்க இருக்கிறாங்க அதை தெரியாம நாங்க இப்படி பேசிட்டோம் சரி மூணாவது விஷயம் என்ன உமா துஷ்குமி நாயவன் இன்னஹு லா யஹ்ருஜு இலைனா யௌமன் ஃபிஷ்ஷஹர் இது பகல்ல கொஞ்ச நேரம் லேட்டா வர்றாங்கன்னு சொன்னோம் அது சரி ராத்திரியில வர்றது இல்லைன்னு சொன்னா அதுவும் சரி ஆனா மாசத்துல ஒரு நாள் பகல்லையும் வெளியே வர்றது இல்லை மாசத்துல ஒரு நாள் முப்பது நாள் ஒரு நாள் லீவ் கூட இருக்காதான் கவர்னருக்கு லீவே இல்லை பாருங்க லீவ் இல்லாத ஒரு கவர்னர் அந்த காலத்துல தான் இந்திக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் இல்லை வெள்ளிக்கிழமையும் லீவ் இல்லை லீவே கிடையாது மாசத்துல ஒரு நாள் அவங்க லீவ் எடுக்கிறாங்க அதையும் வந்து சொல்றாங்க மாசத்துல ஒரு நாள் ஒரு பகல் அவங்க வெளியவே வர்றது இல்லை மாசத்துல ஒரு பகல் அவங்க வெளியே வர்றது இல்லை உள்ளே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிடுவாங்க அது ஏன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அப்ப அவங்க கேட்டதும் என்னாவுமா தக்குலி ஆசாய் அப்ப அவங்க சொன்னாங்களாம் அமீல் மோமினின் நான் ஏற்கனவே கூட சொன்னேன் எனக்கு ஹாதிமா அதெல்லாம் வேலைக்காரன் பணியாட்கள் யாரும் இல்லைன்னு சொன்னேன் ஆமா அதே மாதிரி நான் இப்ப போட்டிருக்கேன் பாருங்க அந்த ட்ரெஸ் எனக்கு இந்த ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு நம்ம கிட்ட எத்தனை ட்ரெஸ் இருக்கு எத்தனை ஆடைகள் நம்ம வச்சிருக்கிறோம் பீரோவில் திறந்து பார்த்தா எத்தனை புடவைகள் சுபகானதான் புடவை கடைகளே வீடு பூரா புடவை கடைகளாக தான் இருக்கு சட்டைகள் இருக்கா இல்லையா நம்ம பார்க்க நம்ம இல்லாததை சொல்ல இல்லை வீடு பூரா புடவை கடைகள் தான் ஒவ்வொரு வீடும் ஒரு புடவை கடை அப்படி நம்ம வச்சிருக்கிறோம் ஆனா அவங்க சொல்றாங்க என்னை சேர்த்தான் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு இந்த ஒரு ஆடை தான் இருக்கு அதனால மற்ற நாள் சும்மா லேசா அழுக்குகள் பட்டு அப்படி தட்டி கட்டி பண்ணி வந்துருவேன் கழுத்தை இழுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு உள்ள அடைய போட்டுட்டு ஆனா மாசத்துல ஒரு நாளாவது நல்ல தூய்மையா கழுவி சுத்தப்படுத்தி ஒரு நாள் என்ன செஞ்சிருவேன் கிளியர் பண்ணிட்டு அதை நான் காய போட்டுருவேன் நான் எப்படி இந்த ஆடை இல்லாம உள்ள ஆடையோட நான் வெளியே வர முடியும் அது காயிற வரைக்கும் நான் என்ன செய்யணும் இருக்கணும் அது காஞ்சி கஞ்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நான் என்ன செய்வேன் வெளியே வருவேன் அதனால அந்த ஒரு நாள் மாத்திரம் இந்த முழு நாள் அல்ல மாலை நேரத்துல நான் என்ன செஞ்சிடறேன் வெளியில வந்துடுறேன் அது காஞ்சி கஞ்சி முடிச்சதுக்கு பிறகு இதுக்காக தான் நான் வரல பாருங்க சுபஹானல்லாஹ் ஒரு கவர்னருக்கு ஒரு ஆடை தான் ஆகிறது ரொம்ப லேசா ஆயிட்டு அவங்களுக்குலாம் என்ன கேள்வி கணக்கு இருக்க போது இவங்களுக்குலாம் என்ன கேள்வி கணக்கு இவ்வளவு சட்டை வச்சிருந்தியா அதை எங்க வாங்கினா இதை எங்க வாங்கினா இதை எங்க வாங்கினா இது என்ன செஞ்சா என்ன செஞ்சா ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கேட்பான் எந்த ஒன்றையும் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க
கேள்வி கணக்குங்கிறது எல்லாவற்றையும் பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படும். அல்லாஹ் மன்னிச்சுட்டு அது வேற விஷயம், கேள்வி கேட்காம இருக்கலாம். கேள்வி கணக்குன்னு நம்ம ஆரம்பிச்சேன்னு சொன்னா எந்த அளவுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பானா, மணல்ல ஒருத்த மனதில் இப்ப நம்ம கடற்கரை உட்காரோம், கை என்ன செய்யும், இப்படி கோடு வரையும், ஒரு படத்தை வரையும், அது இப்படி போடும், இப்படி போடும், இப்படி செய்யறோம் இல்லையா, இதை ஏன் போட்டான்னு அல்லாஹ் கேட்பானா, இதுக்கும் கேள்வி இருக்கு. அல்லாஹ் நம்ம அந்த கேள்வி கணக்கை விட்டும் பாதுகாப்பானாங்க. இந்த சஹாபிகளுக்கு என்ன கேள்வி கேட்க போறான், என்ன கேள்வி இருக்கும், சுபஹானல்லாஹ். அப்படி என்ன செஞ்சது, நான் இருந்ததுனாலதான் இந்த ஆடையை நான் கழிவு போடணும், அது காய்ந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெளியில வர்றதுக்கு நான் என்ன செஞ்சது, தாமதம் ஆயிடுது. அதை மட்டும்தான் அவங்க சொல்லிடுறாங்க, உள்ள போய் பார்த்தேன்னு சொன்னா அவங்க மனைவி மக்களுடைய ஆடையும் அவங்க தான் கழுவி விடுப்பாங்க போல. இந்த நிலை இருந்தது. ஹைர், அப்ப இதுவும் சரியா, அந்த மக்கள் ஹிம்சோடைய மக்கள் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க, கண்ணீர் வடியுது. என்னடா இது, நம்ம ஒரு பெரிய குறையா சொல்லல, அமீருல் முஃமினீன் வந்து கேட்டாங்க வேற ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு கேட்டபோது வேற ஒண்ணுமே இல்லை, இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயம்தான், அது எங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இல்லைன்னு சொல்லி தான் நம்ம சொன்னோம். இருந்தாலும் கூட நம்ம இது தேவையில்லாம போய் சொல்லிட்டோமே, அவங்களுடைய சிறுலாம் வெளியே வந்துருச்சே, சிறு வந்தது பெரிய கயிறா போச்சு. இந்த காலத்துல சிறுகளை பத்தி பேசுறவங்களுக்கு, சிறுலாம் உடைச்சு உடைச்சி நெட்லையும் அதுலயும் போடுறவங்களுக்கு அது ஒரு விஷயம் தெரிஞ்சு போனதா இருக்குமா இல்லையா, இல்லட்டா அதையும் இங்க கேவலமா எழுதுன மாதிரி அதையும் எழுதி போட்டா என்ன செய்யறது, யாரை பத்தி தான் எழுதுறதுங்கிறது இல்லையே, யாரும் எவன் படிச்சானா, காபீர் படிச்சானா, முஸ்லீம் படிச்சானா, எல்லாம் எழுது. நேற்று வரைக்கும் தன்னோட உட்காந்துருப்பான், அப்படியா இப்படியான்னு புகழ்வான், இன்னைக்கு தன்னை விட்டு வெளியே போனவன பட அவனை பத்தி இப்படி பெரிய லிஸ்ட், அவன் என்னென்ன பாவம் செஞ்சான், என்னடா இது, இதா நபி வழி, இது மார்க்கமா, இதுக்கு பேர் தீன், நபி வழி. ஆச்சரியமாக இருக்கிறது, எவ்வளவு கேவலமா. நேற்று வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க, எங்க தலைவர் அப்படியா இப்படியா அது இதுன்னு பேசுறது, இன்னைக்கு சண்டை பிடிச்சி வெளியே போனோடனே அவன் தனியா ஒரு என்ன செஞ்சான், ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறான், அவன் இவனை பத்தி குற்றச்சாட்டு, அவனுக்கு அப்படி அட தெரிஞ்சுதானப்பா உள்ள இருந்திருக்கிறீங்க, இவனுக்கு பின்னாலே ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குதா, இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அல்லாவுக்கு. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு பின்னாக்கு போறதை விட்டுட்டு, இமாம் அபூ ஹனீஃபா பின்னாலே போறத விட்டுட்டு, இவன் என்ன செய்ய, யாருக்கு பின்னாலேயே, அவங்களுக்குள்ளேயே ஒருத்தனை பத்தி கேட்கறதா, அவனுடைய நண்பனை பத்தி கேளும்பாங்க, நண்பர்கிட்ட கேளு, அந்த நண்பர்கள் என்ன சொல்றானோ பாருங்க. இதை நாம வரவேற்க இல்லை, அவர்கள் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை இப்படி எழுதுவது பேசுவது தனிநபர் விமர்சனத்தை மார்க்க அனுமதிக்க இல்லை. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, வாய்க்கிலேயே பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நபி வழி என்றெல்லாம் பேசிக்கொண்டு எப்படி நடந்துகிடுது. சரி போகட்டும், அருமையானவர்களே, இப்படி என்ன செய்த சஹாபிகள் இருந்திருக்கிறாங்க. சரி மூணு முடிஞ்சது, நாலாவது என்ன, அது ஒன்றையும் கேட்டுருங்க. ரொம்ப கூச்சப்பட்டு போயிட்டாங்க அந்த தோழர்கள்லாம், அங்க இருந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப கூச்சப்பட்டு போயிட்டாங்க. சொல்லி முடிச்சிருங்களேன், இந்த ஒன்று தானே பாக்கி, மூணையும் சொல்லிட்டீங்க, அதுக்குண்டான விளக்கம் அவங்க சொல்லிட்டாங்க, என்ன செய்யறீங்க என்றதும் அவங்க நாலாவது சொன்னாங்களா, இவங்கள திடீர்னு மஜ்லிஸ்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது துசீபுஹு மின் ஐனில் ஆஹர ஹஷ்யத்துன் ஃபை யகீபு அம்மன் ஃபி மஜ்லிஸி, அப்படியே திகைச்சு போய் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க, யார்கிட்டையும் எதையும் பேச மாட்டாங்க, மஜ்லிஸ்லயே ஒத்தரும் இல்லாத மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படியே கப்புன்னு ஆயிடுவாங்க, எதையோ சிந்திச்ச மாதிரி பறி கொடுத்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க ஏதோ சொல்லுவோம், ஒன்னதையும் கேட்க மாட்டாங்க. சில சமயங்கள்ல, எப்போதாவது சில சமயங்கள்ல இது நடக்குது, உட்காந்து எங்களோட கோரிக்கைகள் என்ன, அது என்ன, இது என்னன்னு கேட்டுட்டு இருப்பாங்க, நாங்களும் விளக்கம் சொல்லிட்டு இருப்போம், திடீர்னு அவங்க என்ன செய்யணும், அப்படியே திகைச்சு போயிட்டு இருப்பாங்க, எதையோ பறி கொடுத்த மாதிரி, எதையோ சிந்திக்கிற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க, நாங்க சொல்றது அவங்க காதல விளங்காது, அப்படியே இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்க நினைச்சுவாங்க, அதில் விடுபடுவாங்க, அல்லது அப்படியே இளம்பி போயிடுவோம் செய்வாங்க, என்ன ஏன் அப்படின்னு தெரியாது. அப்போ அவங்க கேட்டாங்களா, உமர் உமரது எல்லாத்தையும் கேட்குறாங்க, மாத்தக்கூலியா சாயி, என்ன புதுசாக இது, என்ன இது, என்ன குதிரத்தா இருக்கு அப்படின்னு கேட்டது. அவங்க சொன்னாங்களா, இல்லை சரி, நான் ஹுபைப் ரதி அல்லாஹு தாலா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சொன்னமே, அவங்க கொல்லப்படக்கூடிய இடத்துல நானும் இருந்தேன், அந்த நிகழ்வு தான் என்னை இஸ்லாத்துக்கு இழுத்துட்டு வந்தது, வான முஷ்ரிக், அந்த சமயத்தில் நான் முஷ்ரிக்காக இருந்தேன். குறைஷிகளை பார்த்த ரைத்து குறைஷன் துக்கத்தோ துக்கத்தோ ஜசதகு, அவங்களுடைய உடம்ப துண்டு துண்டாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, குறைஷிகள், உன்னுடைய இடத்துல முஹம்மது இருந்தா அவனுக்கு சந்தோஷம் தானே கேட்ட பொழுது, அவங்க சொன்ன பதில், நான் என் பிள்ளையோட என் குடும்பத்தோட சந்தோஷமாக நான் இருக்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலில் ஒரு முள் குத்துவது கூட நான் அனுமதிக்க மாட்டேன்னு அவங்க சொன்னது, எல்லாரும் சேர்ந்து கொத்துனது, இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நான் தடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் நான் செய்யலையே, அல்லாஹ் இதை என்ன நாளைக்கு கியாமத்தில் என்ன குற்றம் பிடிச்சிருவானோன்னு நான் பயப்படுறேன், அந்த பயம் வந்து. அப்ப நமக்கு தெரியுது இது பாவம் அநியாயம், இவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னு தெரியுது, பல்லாயிரக்கணக்காக பேர் அங்க இருக்கிறாங்க, நான் எதுவும் செய்யல, ஆனா நான் முஷ்ரிக்கா தான் இருந்தேன்,
இருந்த போதிலும் கூட அது அநீதம் என்று தெரிந்தும் கூட நான் தடுக்கவில்லையே, அல்லாஹ் என்னை இதை குற்றம் பிடித்து விடுவானோ என்று நினைத்த போது ஒரு மயக்க நிலை எனக்கு வந்துருது. அது அப்படியே நான் உட்கார்ந்துறேன், ரொம்ப நேரம் கழிச்சுதான் எனக்கு தெளிவாகுது, அதான் அந்த மயக்கம் அப்படின்னா. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, அல்ஹம்துலில்லாஹி லி அக்னா நான் ஹிதமத்தி, அல்லாஹு தஆலா உங்களுக்கு கூடிய ஹிதமத்தை கொண்டு எங்களை போதுமாக்கி வச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு கவர்னர் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நாங்கள் நிறைய சுக்குர் செய்யணும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அவங்க சொன்னாங்களா, சரி நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு கட்டளையாகவே நான் சொல்கிறேன் சாயித், கட்டளையாக நான் சொல்கிறேன், அதிமன் நீங்கள் இப்படி இருந்துகிட்டு இருந்தா மக்கள் பணி செய்ய வேண்டியதும் இருக்கு உங்களுக்கு, அதனால ஒரு ஹாதிம ஒரு பணியாளர் நீங்க வைங்க, ஒரு அசிஸ்டன்ட் ஒன்று வைக்கணும், நீங்க உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை வைங்க, மார்க்கத்தில் அது அனுமதி இருக்கு, அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும், விளங்கிச்சா, பிடிங்க இந்த பிடிங்க உங்க ஹாதிம் வாங்குறதுக்கு காசு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியல, காசை வாங்கிட்டான், ஒன்றும் பேசக்கூடாது, பிடிங்க தங்க காசு, அது ஒரு 1000 தங்க காசை கொடுத்துட்டாங்க, வச்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கங்க, உங்களுக்கு தேவையான ஒரு ஹிதமத்துக்கு ஒரு ஆளை நீங்க வச்சுக்கோங்க, ஒரு அடிமையை வாங்கிக்கங்க என்று சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆக இப்படி ஒரு கவர்னருக்கு நம்ம குற்றம் சொல்லிட்டோமோ, எப்படி ஒரு கவர்னர் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஹிம்சாவுடைய மக்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷித்தார்கள். வீட்டுக்கு கொண்டு போனாங்க. போன உடனே மனைவி இந்த விஷயம் கேள்விப்பட்டாங்க, என்ன அமீர் மோமினின் இப்படி நடந்துகிட்டாலாமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு உதவிக்காக 1000 திரகம் செஞ்சிருக்கிறாங்க, தீனார் தந்திருக்கிறாங்களாமே, ஆமா அதை விட சிறந்ததான் அவனை உனக்கு சொல்லட்டா, இந்த 1000 திரகத்தை விட தீனாரை விட சிறந்ததான் அவனை உனக்கு சொல்லட்டா, உமாதா நம்ம விட தேவையானவங்க எத்தனை பேர் இருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு இதை கொடுத்துரும், அவங்களுக்கு இதை கொடுத்துட்டா இது அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்த மாதிரி ஆகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான பாக்கியம் இருக்குண்டு. ஆக நாம என்ன செஞ்சிடும், ஏழைகளுக்கு இதை கொடுத்துரும், அது அழகிய கடன், அல்லாஹ் ஆகிறதுல அதை விட சிறப்பான ஒரு பாக்கியத்தை நமக்கு தருவான். அதனால இதை போட்டு நம்ம சாமானை வாங்கிக்கிட்டு அடிமையை வாங்கிக்கிட்டு அதை மேய்ச்சிக்கிட்டு இருக்கு நமக்கு சரி வராது, இதை ஏழைகளுக்கு கொடுத்துருவோம், நமக்கு இதை விட பெரிய பாக்கியம் அங்க கிடைச்சிடும் அப்படின்னு அப்படியே செஞ்சிடலாமே. ஜுசி தஹைரா என்ன அங்கனைக்குள்ளேயே என்ன ஜஸாக்கல்லா என்று சொல்லி அந்த சங்கையான அந்த ஒரே நாளையில் யார் யார் தேவையுடையவர்கள் இருக்கிறார்களோ, கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, துன்ப உடையவர்கள் அவங்களெல்லாம் பார்த்து 1000 தீனார், தீனார்ங்கிறது தங்க காசு, 1000 தீனாரையும் என்ன செஞ்சிட்டாங்க, மிஸ்கீன்களுக்கும் ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் யுத்த களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய மசாக்கீன்களுக்கும் எல்லாத்தையும் கொடுத்து முடித்து விட்டார்கள். சேனா சயீத் இப்னு ஆமீர் அல் ஜுமஹி ரழியல்லாஹுத்தான். சங்கைக்குரியவர்களே, இப்படி அற்புதமான பல சஹாபாக்களுடைய தகவல்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு சஹாபி, ஒரு 3 சஹாபியை சொல்லணும்னு தான் வந்தேன், ஆனால் நேரம் முடிந்து விட்டது. சீனா சயீத் இப்னு ஆமீர் அல் ஜுமஹி ரழியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறை நாம் படிச்சிருக்கிறோம். இந்த வரலாறுகள் படிப்பது என்பது சஹாபிகளினுடைய வரலாறுகளை, நாதாக்களினுடைய வரலாறுகளை, நபிமார்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வது என்பது நமக்கு ஒரு இபாதத், அதை படிக்கிறது இபாதத். மன் வர்ரஹ முஃமினன் ஃபக்கத் அஹ்யாஹு, ஒரு மூமினான ஒரு சாலிஹான மனிதனுடைய வரலாற்றை எவன் சொல்கிறானோ அந்த மனிதரை இவர் ஹயாத்தாக்கி வைத்தது போன்று என்று சர்தாசன் சொல்றாங்க. ஒரு நல்ல மனிதனுடைய ஒரு மோமியனுடைய வரலாற்றை சொல்வது என்பது அந்த மனிதரை இவன் ஹயாத்தாக்கி வைக்கிறான். இப்ப ஹயாத் ஆகிட்டாங்களே, சயீத் இப்னு ஆமீர் ஜுமஹிங்கருடைய வரலாறு நமக்கு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு, நம்ம எல்லாருடைய கல்பனையும் அவங்க வாழ்றாங்க. ஆக அந்த மனிதரை, அந்த மோமியனை அவன் ஹயாத்தாக்கி வைப்பது போன்று என்று கண்மணி சர்தாசன் குறிப்பிட்டிருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் தான் நம்முடைய அப்பா அவர்கள் குறிப்பிடும் பொழுது நபியும் லஹு சஹபுன் மதல்லையில் குவமும், எங்கள் கண்மணி சர்தாஷ் அவங்களுக்கு கிடைத்த சஹாபிகள் எப்படிப்பட்ட சஹாபிகள் தெரியுமா என்று அவர்களுடைய வர்ணனைகளை சிறப்பாக அப்பா அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இத்தகைய சிறப்பும் கீர்த்தியும் மிக்க அந்த சஹாபாக்களினுடைய வழியொட்டி நடக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.